அனைவருக்கும் வணக்கம். திருச்சி எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய குழந்தை நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சேலம் அயோத்தியாப்பட்டினம் ஜருகுமலை அடிவாரத்தில் உள்ள வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவர்களால் ஞான விளக்கம் பெற்றவர். இவர் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் முதல் நூலான ஆன்மஞான ரகசியம் எனும் நூலினை ஆராய்ந்து அதனை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வண்ணம் தன் சொல் வழக்கில் பதிவு செய்துள்ளார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமிக்கவர். இவர் உரையை கேட்பதற்கு முன் மேலும் சில தகவல்கள். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் அனைத்து நூல்களையும் மற்றும் பகவத் பாதை மாத இதழ்களையும் இணையதள முகவரியான ஸ்ரீ பகவத் மிஷன் .org மற்றும் ஸ்ரீ பகவத் .org என்ற இணையதளத்திலிருந்து இலவசமாக டவுன்லோட் செய்து படிக்கலாம். மேலும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞானம் மற்றும் விடுதலை பற்றிய அனைத்து வீடியோ உரைகளையும் பகவத் பாதை என்ற யூடியூப் முகவரியில் காணலாம். ஸ்ரீ பகவத்தையாவின் இருப்பிடமான ஸ்ரீ பகவத் பவன் சேலத்தில் அயோத்தியா பட்டினத்திற்கு அருகில் பெரிய கவுண்டாபுரம் ஜருகுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஐயாவை காண வருவதற்கான வழித்தட விவரங்களும் யூடியூப் லிங்கின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் தகவல்களை பெற அலைபேசி எண் 97891655555 மற்றும் 99420588 இனி அவர் உரையை கேட்போமாக. நண்பர்களே வணக்கம். பகவத்தையா அவர்களுடைய ஆன்ம ஞான ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தை குரல் பதிவா உங்களுக்கு தருவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவா ஆன்ம ஞானம் எல்லாமே ரகசியமாவே போதிக்கப்பட்டும் போற்றப்பட்டும் வருது. இதுல ரகசியங்கிற முத்திரை வந்து அதை கேட்பதற்கு தான் குத்தப்பட்டிருக்கு. அவருதான் அதுக்கு மரியாதை கொடுத்து அதை காப்பாற்றணும். ஏன் இந்த ரகசிய காப்பு பிரமாணம்? ஆன்மீக உண்மைகள் அனைத்துமே அளப்பரிய சக்தியை உள்ளடக்கியதா இருக்கு. அதை வந்து நாம உயர்ந்து உணர்ந்து அறிந்து கொண்டால் மட்டுமே நம்முடைய அடிப்படை உணர்வு நிலைகள் எல்லாம் மாறி அமையுது. அதுக்காகத்தான் இது அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க இதுவரை எத்தனையோ ஆன்மீக நூல்களை படிச்சிருப்பீங்க, எத்தனையோ கருத்துக்களை தெளிவுபட்டிருப்பீங்க. சற்று நேரத்துக்கு மட்டும் நீங்க அதை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பயணத்தை மேற்கொள்ளணும்னு நான் உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். இங்க நீங்க அறிஞ்சிக்கிறது எல்லாத்தையுமே ஏற்கனவே அறிந்தவர்களோட ஒப்பிட்டு பார்த்து ஆராயறதுக்கு தோணும். ஏற்கனவே நீங்க அறிந்து வைத்துள்ள கருத்தை வந்து இப்ப நம்ம புதிய அறிய உள்ள செய்திகள் மீது நீங்க சுமத்துறப்ப இப்ப தரப்படுற செய்திகளுக்கு உயிர்த்தன்மை இல்லாம போய் அது அப்படியே திக்குமுக்காடு அழிஞ்சு போயிடும். அதே சமயத்துல இப்ப தரப்படுற செய்திகளுக்கெல்லாம் ஊறு விளைவிக்காதபடிக்கு உங்களோட மற்ற கருத்துக்களையும் செய்திகளையும் மென்மையா நீங்க கையாண்டீங்கனாக்க உண்மைக்கு நலிவு வராது, மாறா பொலிவு தான் ஏற்படும். இனி பயணம் செய்யலாம். ஆனா பயணம் செய்ய வேண்டியது நாம் அல்ல, நீங்க மட்டும்தான். அதுவும் தன்னந்தனியா. வெற்றியும் தோல்வியும் உங்களை மட்டுமே தான் சார்ந்தது. பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நாளை முதல் ஆன்ம ஞான ரகசியங்கள் ஒன்று உங்களுக்கு அறிவியல் பூர்வமா பகவத்தையா பார்வையில புட்டு புட்டு வைக்கப்படும். தயாராவீர். நன்றி. வணக்கம். வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி பேச போறோம். அதாவது மதங்கள் வந்து ரொம்ப பல இது இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுறாங்க. ஒன்றே குலம் ஒருவினை தேவன்கிறாங்க. கடவுள் ஒண்ணுதான். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கடவுளை சொல்றாங்க. ஆனா எல்லாம் உண்மைதான். எல்லா மதமும் ஒரே உண்மையை தான் சொல்லுது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மையா?
எல்லா மதமும் ஒரே செய்தியை தான் சொல்லுக. அப்படின்னா இந்த மதத்துக்குள்ள இத்தனை முரண்பாடு சண்டை சச்சரவுனா வரணும். இதுக்கு எல்லாம் முடிவு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு மதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்க மதத்தையே கூட நம்ம எடுத்துக்கலாம். உங்க மதத்தை பத்தி எத்தனை பர்சன்டேஜ் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நான் வந்து நான் உங்க மத கொண்டாட்டத்தை பத்தி எல்லாம் கேட்கல. கொலை, களவு, பொய், காமம் இதெல்லாம் கூடாது அப்படிங்கிற ஒழுக்க விதியை பத்தி கூட நான் கேட்கல. உங்களோட ஆன்ம விளக்கத்தை பத்தி உங்க மதநூல் என்ன சொல்லுது அது நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்க சொல்லலாம், என் மதம் வந்து இறைவனை பத்தி சொல்லுது, அவரை விட்டு அன்பு செலுத்த சொல்லுது, அவரே கதின்னு சொல்லி சரணாகி அடைய சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எல்லா மதத்திலும் இருக்கிற ஒரு மேம்போக்கான வெளிப்படையான அம்சம். இதுல ஆராயறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. இதை மட்டும்தான் அவங்க மதம் சொல்லுதா? கொஞ்சம் நல்லா தொலாவி பாருங்க. உங்க மதநூல் எல்லாத்திலயுமே மறைப்பொருளா பல சங்கிரி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லாம சிலது வந்து மறைப்பொருளா தரப்பட்டிருக்குது. அது உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிறதுக்காக சொல்லல. எடுத்தே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டோம்னாக்க நீங்க ரொம்ப குழம்பிடுவீங்க, படிப்படியா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி இருக்காங்க. அதனால உங்க மதநூலை வந்து நீங்க இன்னொரு தடவை இதுல எனக்கு தெரியாது என்ன புதுசா இருக்க போகுது அப்படின்னு மேம்போக்கா நினைக்காம ஒரு புதுமையான கண்ணோட்டத்தோட படிச்சு பாருங்க. அப்ப தெரியும் அதுல பல சங்கடி வெளிப்படையா இல்லாம மறைப்பொருளா தான் இருக்குங்கிறது. இப்ப ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு படிக்கட்டுள்ள ஒரு பெரிய குளம் இருக்குது, அதுல தண்ணி ரொம்ப இருக்குது. அதோட அடி ஆழத்துல இருந்து ஒரு நகை விழுந்து கிடக்கு. நீங்க அதை எடுக்கிறதுக்காக அந்த படிக்கட்டுல அப்படியே இறங்கி இறங்கி போறீங்க. கீழே இறங்க இறங்க தண்ணி அப்படியே வருது. முதல்ல அவங்க மார்பு கிட்ட வந்துருது, அப்புறம் தலை கிட்ட வந்துருது. அடுத்த படியா காலை போது உங்க தலையும் உள்ளார மூழ்கி போய் நீங்க அதுக்கு மேல கீழே படியில இறங்க முடியல. அப்ப என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க தலையை வந்து கீழே அப்படியே காணா திரும்பி நீங்க கையால நீந்தி அடி ஆழத்துக்குள்ள போறீங்க. இதுவரை காலை உபயோகிச்சு படியில இறங்கி வந்த நீங்க வந்து இப்ப காலு பழம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கைய பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. நேரா இறங்கறத விட தலைகளை நீந்துறதுதான் உங்களுக்கு வசதியாம இருக்கு. இந்த மாதிரிதான் நம்ம மத கோட்பாடு எல்லாமே இருக்குது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும்தான் நேரா செயல்பட முடியுது. அப்ப வெளிப்படையான செய்தி மட்டும்தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க எல்லாமே புதிராவே எதிர்மறையா தான் இருக்குது. வெளிப்படையா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. இது நம்ம மதத்தோட ரெண்டாவது பரிமாணம். நாம வந்து நம்ம மதத்தோட வெளிப்படையான கருத்தை மட்டும் தான் தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அது பள்ளிக்கூடத்து வாசல் வரைக்கும் போற மாதிரிதான். இப்ப ரெண்டாவது பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா தான் உங்க மதம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ரெண்டாவது பரிமாணம் என்னங்கறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தோட ரெண்டாவது பரிமாணம் பத்தி பேச போறோம்னு சொன்னோம். முதலாவது கட்டத்துல வந்து நம்ம உடம்பையும் உள்ளத்தையும் நெறிப்படுத்துற போதனை அதெல்லாம் வந்து சொல்லுது. உடல் ஒழுக்கம், உள்ளத்தோட ஒழுக்கம், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க வேண்டிய ஒரு இணக்கமான சூழ்நிலை இது எல்லாத்தையும் சொல்லுது. ரெண்டாவது வந்து இந்த உடல் உள்ளத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டு ஆன்மாவை பத்தி பேசுது. இங்க வந்து உண்மை மட்டும்தான் சொல்லுது, பொய்மை வந்து மருந்துக்கு கூட இல்ல. முதலாவது கட்டத்துல வந்து கற்பனைக்கும் நம்பிக்கைக்கும் ரொம்ப இடம் இருக்குது. இதனால ஒவ்வொரு மதத்திலையும் கதையும் நம்பிக்கையும் வேறுபட்டு இருக்குது. ஆனா இந்த மதத்தோட ரெண்டாவது பரிமாணம் இருக்கு பாருங்க, இது அந்த ஆன்மீகத்துல வந்து கற்பனை, கதை, நம்பிக்கை இதுக்கெல்லாம் சுத்தமா இடமே இல்லை. இங்க யாரும் எதையும் நம்பச்சுலயும் உங்களை கேட்கவே இல்லை, வற்புறுத்துறதும் கிடையாது. இங்க எல்லாமே நிதர்சனமான உண்மையா தான் இருக்கு. எதையும் கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே இங்க இல்ல. உங்க கண்ணால நீங்களே பாக்குறப்ப எதுக்கு நீங்க வந்து கற்பனை பண்ணணும்? இந்த ரெண்டாவது பரிமாணமான ஆன்மீகத்துல வந்து இது வந்து ரொம்ப விஞ்ஞான பூர்வமானது, நிதர்சனமானது, உண்மையானது, கற்பனை கலக்காதது, நிரந்தரமானது, எப்பவுமே இருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. இந்த விஞ்ஞான ஆன்மீகம் தான் ஆன்மீக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. எல்லா மதத்துக்கும் இதுதான் அடித்தளமா இருக்குது. உங்க மதம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோட நோக்கமே நீங்க உங்க மதத்தோட அடித்தளமான இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக தான். இந்த அடித்தளம் வந்து உங்க மதத்துக்கு ஒண்ணு மற்ற மதத்துக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு வேற வேறையா இல்ல, எல்லாத்துக்கும் ஒரே அடித்தளம் தான். இப்ப வந்து புவியீர்ப்பு சக்தியை பத்தி ஒரு விஞ்ஞான பாடத்தை நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி இன்னொரு பள்ளிக்கூடத்துல வேற மாதிரி அங்க சொல்லி தெரிய கிடையாது.
வாத்தியார் வேணா வேற வேறையா இருக்கலாம், பள்ளிக்கூடம் வேணா வேற வேறையா இருக்கலாம், பாடப்புத்தகம் வேறையா இருக்கலாம், ஆனா புவியீர்ப்பு சக்தியோட தத்துவ உண்மை இருக்கு பாருங்க, அது வேறுபடாது. அதனால எந்த வாத்தியார் கிட்ட வேணும்னாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புவியீர்ப்பு சக்தி பத்தி நீங்க நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அது ஒரு நிலத்தனமான உண்மை, விஞ்ஞான உண்மை. விஞ்ஞான உண்மை எல்லாம் நம்பிக்கை ஆதாரமா வச்சது கிடையாது. அதனால வாத்தியார் வந்து உங்களுக்கு உதவலாம், ஆனா கட்டிக்க வேண்டியது நீங்களா. நம்பிக்கை வைக்க வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. நம்பிக்கைங்கிறது கற்பனை கலந்தது, உண்மையை வந்து திசை திருப்பக்கூடியது. உங்களுக்கு வந்து பாக்குற திறன் உள்ள கண் இருக்கு அப்படின்னு நீங்க நம்ப வேண்டியது கிடையாது, அது உங்களுக்கு நேரடியா நல்லா தெரியும். உண்மைக்கு வந்து என்னைக்குமே நம்பிக்கை அப்படிங்கிற ஆதாரம் தேவையே கிடையாது. விஞ்ஞான உண்மை எல்லாமே விதர்சனமானது, யார் வேணும்னாலும் சோதிச்சு தாங்களே அறிஞ்சுக்கலாம். அவரு சொன்னதால நம்புறேன், இவரு சொன்னதால நம்புறேன்னு நீங்க இங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஆன்மீக விஞ்ஞானம் வந்து உங்களை மட்டுமே மையமா வச்சு இயங்குது. நம்புறேங்கிற நிலைமையே இங்க சுத்தமா கிடையாது. உங்க மதத்தோட இந்த இரண்டாவது பரிமாணமான ஆன்மீக விஞ்ஞானம் இருக்கு பாருங்க, இது உங்க மதத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா மதத்துக்குமே பொதுவானதா இருக்குது. அதனால இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி நீங்க அறிய வேண்டியது நாம முக்கியமா பண்ண வேண்டியதா இருக்கு. மத்த எல்லாமே முக்கியத்துவம் இல்லாம இருக்குது. நன்றி. நாளைக்கு வந்து இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து இப்ப ஆன்மீக விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆன்ம சுரூபம்னு சொல்லப்படுது. நாம எல்லாரும் ஆன்மாக்கள்னு சொல்லப்படுது. நாம யார் இப்ப? நாம உடலா, உயிரா, ஆன்மாவா? நம்மளை பத்தி நாம யாருகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்? நம்மளை பத்தி நம்மளுக்கே தெரியாதா? நாம ஆன்மாதாங்கிறத மற்றவங்க சொல்லிதான் நம்ம உணரணுமா? இந்த ஆன்மா வந்து நம்மளுக்குள்ளார எப்படி இயங்குது? ஆன்மாங்கிற வார்த்தை மூலம் நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம்? ஆன்மாங்கிறது ஒரு உயிர்த்தன்மை, ஒரு உணர்வு தன்மை, அது ஒரு சக்திமயமான தன்மை. இது வந்து ஒரு இயக்கம். அது ஆன்மா வந்து ஜடத்தன்மை கிடையாது, அது கற்பனையும் கிடையாது. அப்படிதான் ஏன் அது வந்து வெளிப்படையா தெரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்கள். ஒரு நீர் தடாகம் ரொம்ப பறந்து விரிஞ்சு கிடக்குது, ரொம்ப சலனம் இல்லாம நீர் அப்படியே ரொம்ப தெளிவா இருக்குது. தடாகத்தோட அடுத்த கரையில பார்த்தோம்னா ரொம்ப பெரிய தீ வந்து பொழுதுகிட்டே எரியுது. இந்த கரையிலிருந்து பாக்குறப்ப தடாகம் முழுசா பத்தி எரியற மாதிரி அந்த தீ வந்து பிரதிபலிக்குது. நீருக்குள்ளாரே தீ எரியற மாதிரி இருக்குது. நீரும் நெருப்பும் சேர்ந்திருக்க முடியுமா? ஆனா அப்படி தோணுது. இப்ப நீருக்குள்ளார நாம இறங்கினா நீர்ல எரிய நெருப்பு வந்து நம்மள பொசுக்குமா? நிச்சயமா பொசுக்காது. ஏன்னா அது வந்து வெறும் பிரதிபலிப்பு தான். ஆனா நீருக்குள்ளார தெரியறத வந்து உண்மையான நெருப்புன்னு நாம கருதுனோம்னா நீருக்குள்ளார இறங்குறதுக்கே பயப்படுவோம். எங்க அது நம்மள பொசுக்கி எரிச்சிருமோ சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிடுவோம். இந்த நிலைமையிலதான் நம்மளுக்குள்ளார இருக்கிற ஆன்ம தத்துவமும் அதை மறைக்கிற மாயை தத்துவமும் செயல்படுது. அழிவற்ற ஆன்மா வந்து நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிறப்ப அழியக்கூடியதா தோணுது. பிறப்பற்ற ஒண்ணு வந்து ஒரு பிறப்புடைய ஒண்ணா தோணுது. நமக்குள்ளார ஆன்ம தத்துவமும் செயல்படுது, மாய தத்துவமும் செயல்படுது. எது எதெல்லாம் ஆன்ம தத்துவம், எது எதெல்லாம் மாய தத்துவம்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா? நாம உணர்வதெல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் மாய தத்துவம், நமது உணர்ச்சி எல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளோட கற்பனையும் கனவும் மாயை தத்துவம், நம்மளுடைய அனுபவம் எல்லாம் ஆன்ம தத்துவம், நம்மளுடைய அறிவும் அறியாமையும் மாயை தத்துவம், நம்மளுடைய கருத்துக்களும் கொள்கைகளும் முடிவுகளும் தத்துவங்களும் மாயை தத்துவம். அதனால தான் இங்க வந்து இந்த ரெண்டு தத்துவமும் இணை பிரியாம இருந்துகிட்டு நம்மளை போட்டு பாடா படுச்சு. இந்த உண்மையான ஆன்ம தத்துவமும் பொய்யான மாய தத்துவமும் உன்னோட ஒன்னா சேர்ந்துகிட்டு நமக்கு காட்சி அளிக்கிறதுனால உண்மை எது பொய்மை எதுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குழம்பு போயிடுறோம். இப்ப நீர் தடாகம் மறைஞ்சு அதுல பிரதிபலிக்கிற தீயோட பிம்பம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. இப்ப இன்னொரு உதாரணத்தை பாருங்க. இப்ப சினிமா தேட்டர்ல நீங்க படம் பார்த்திருப்பீங்க. வெள்ள திரையில படம் ஓடிக்கிட்டே இருக்கும். திரைப்படத்தோட காட்சி தான் திரையில தெரியுது. திரை இல்லாம அங்க காட்சி கிடையாது. ஆனா தட காட்சி தெரியறப்ப திரை இருக்கிறதே கூட நம்ம சுத்தமா மறந்துடுறோம்.
படக்காட்சி வந்து வெறும் நிழல் தோற்றம் தான். நிஜமான திரைய விட அதுல விழற அந்த நிழல் காட்சி தான் ரொம்ப நிஜத்தன்மை உடையதா நம்மளுக்கு தோணுது. இப்ப சொன்னதுனா நம்மளோட யதார்த்த வாழ்வோட சம்பந்தம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா? நிச்சயமா சம்பந்தம் இருக்குதான். இந்த நிலைமையிலதான் நம்ம வாழ்வோட ஒவ்வொரு அம்சமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையை தெரிஞ்சுக்க வேண்டியது ஆன்ம தத்துவம் தான் அப்படின்னாலும் அதை மறைச்சு வச்சிருக்கிற இந்த மாய தத்துவத்தை பத்தி நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக விஞ்ஞானத்தை நல்லா அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாயையை பத்தி புரிஞ்சுக்கிறது தான் முதல் படியா இருக்கும். அதை பத்தி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து மாயை பத்தி பேசலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது உலகே மாயை, நாம் பாக்குறதெல்லாம் பொய், அனுபவிக்கிறதெல்லாம் பொய், எல்லாமே மாயைன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? 1000 கோடி உயிரங்கள் இங்கே வாழுது, இன்ப துன்பத்தை அனுபவிக்குது, இரவும் பகலும் வருது, இது எல்லாமே உண்மை கிடையாதா? இத பாருங்க, இப்ப நீங்களும் நானும் உயிரோட தான் நடமாடுறோம், நீங்களும் நானும் பொய் தோற்றமா? இப்படி நாம நிதர்சனமா பாக்குற எல்லாத்தையுமே மாயேன்னு சொல்றதுல எதராச்சும் அர்த்தம் இருக்குதா? இப்ப உலகம்னா என்ன, நாம நிதர்சனமா பாக்குற காட்சினா என்னங்கறத கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம், இப்ப ஊருக்கு வெளியில வந்து ஒரு பூங்கால ஒரு சாயந்தர நேரத்துல முதலாவத ஒருத்தர் வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு பெஞ்சில் உட்காந்து தன்னோட நண்பரை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு எதிர்த்தாப்புல இருந்து 2வது ஒரு நபர் வந்து நடந்துகிட்டு வராரு. இன்னொரு பக்கத்துல அவரை நோக்கி 3வது நபர் ஒருத்தர் இந்த 2வது நபருக்கு எதிரா தூரத்துல நடந்து வராரு. இப்ப இந்த 3வது நபரு கொஞ்சம் பேய் பணம் இருக்கிற ஒரு தொடரடிங்கி, அதனால இந்த மாலை மயங்க நேரத்துல வந்து தூரத்துல வர அந்த 2வது நபரை வந்து அவரோட கண்ணுக்கு இன்னமும் மறந்துகிட்டே வர ஒரு பேய் மாதிரி தெரியுது. அதுவே அந்த 1வது நபருக்கு இந்த 2வது நபர் வந்து தன்னோட நண்பர் மாதிரி தெரியுது. எல்லாம் தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே இந்த 2வது மற்றும் இந்த 3வது நபர்கள் வந்து இந்த 1வது நபரை அப்படியே கிராஸ் பண்றாங்க. இப்ப பார்த்தா இந்த 2வது நபர் வந்து 1வது நபர் எதிர்பார்த்த மாதிரி அவரோட நண்பரும் இல்ல, இந்த 3வது நபர் பார்த்து நடந்தன மாதிரி அவரு பேரும் இல்ல. அந்த 2வது நபர் வந்து யாரோ ஒரு வழிபாக்குற, அவ்வளவுதான். அதனால உண்மை வேற, நம்ம அனுபவம் வேற. நண்பரே இல்லாத ஒருத்தருக்கு நண்பரா தெரியறாரு, இன்னொருத்தருக்கு அதே நபர் வந்து பேயா தெரியறாரு. கிட்ட வந்து பார்த்தப்பதான் உண்மை தெரியுது. அதனால நம்ம கண்ணோட பார்வை சக்திக்கு ஒரு எல்லை இருக்குது, அதுக்கு தகுந்த அளவுலதான் அது பார்த்து அந்த பொருளை கிரகிச்சிக்க முடியுது. தூரத்துல இருக்கிறது மங்களாவும் பக்கத்துல பளிச்சுன்னு தெரியுது. நிறமற்ற வானும் கடலும் கூட தூரத்திலிருந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நீல கடல் தெரியுது, ஆனா கடல் நீரை கையில் எடுத்து பார்த்தோம்னா அது நிறமே இல்லாம இருக்கு. சில பேத்துக்கு சில நேரத்தை பார்க்க கூட முடியாதபடி இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் அவங்க கண் பார்வை திறமைக்கு உட்பட்டதுன்னா பார்க்க முடியுது. ஒரு பொருளை தூரத்திலிருந்து பார்த்தா நீல கலராவோ இல்ல கருத்தாவோ தெரியலாம், அதே கொஞ்சம் கிட்டக்க பார்க்கும்போது சிவப்பாவ பச்சையா கூட தெரியலாம். இன்னும் அதே மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னாக்க அது வேற கலராக கூட தெரியலாம். இப்ப நம்ம விழித்திரை வந்து ஒளி அலைகளோட சில அலைவரிசையை மட்டுமே கிரகிக்கிற தன்மையோட இருக்குது, அதை தவிர்த்து வேற எதையுமே அதனால கிரகிக்க முடியாது. அதே மாதிரி இப்ப நம்ம திறந்த வெளியில நடந்து போறோம், தூரத்துல வர ரயில் ஓட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு இனிய இசையை போல கேக்குது. அதே சில நிமிஷத்துல அந்த ரயில் நம்ம கிராஸ் பண்ணும்போது ரொம்ப இறைச்சலா இருக்குது. அது மாதிரிதான் ஒரு காது கேட்கும் திறன் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து வீட்டுல படுத்திருக்கிறாரு. அப்ப யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கும், இவரும் சந்தோஷமா சரி நம்மளுக்கு காது கேட்க ஆரம்பிச்சு போடுறது வச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டு யாரு யாருன்னு அங்க வெளியில எட்டி பாக்குறாரு, அங்க யாரையும் காணும். அப்புறம் தான் தெரிஞ்சது வீட்டுக்கு முன்னாடி இடி உளுந்து அங்க கட்டியிருந்த பசுவும் கண்ணு குட்டி செத்து போய் கிடக்குது. இடியோசு கூட அவருக்கு கதவை தட்டுற மாதிரி தான் கேட்டிருக்கு. அதனால நம்மளோட செவிப்பறையோட தன்மையை கேட்ட அளவு தான் நம்மளால ஒளியை கூட கிரகிக்க முடியும். அதுல கூட சில அலைவரிசைதான் கேட்க முடியும், அதுக்கு கூடவோ குறைச்சதா இருந்தா அதை கேட்க முடியாது. இதே மாதிரிதான் மற்ற பொருள்களான உங்களுக்கு
சுவை உணர்வு, புது உணர்வு, வாசன உணர்வு எல்லாமே இருக்குது. இதை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்மளோட புலன் உணர்வுகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். பாத்து இப்ப நம்ம பாக்குற பொருளும் கேட்கிற ஒளியும் நம்மளோட புலன்களோட கிரகிப்பு தன்மையால ஒரு சலனத்தை ஏற்படுத்துது. அந்த சலனத்து மூலமா தான் நாம கிரகிக்கிறோம். இந்த சலனத்தை ஆதாரமா வச்சுதான் நாம அந்த சலனத்துக்கு காரணமான உலக பொருளை அறியறோம். இப்ப ஒரு குரல், ஒரு குயில் வந்து இசை பாடுதுன்னு வச்சுக்கோங்க. அதோட உருவம் நம்ம விழித்திரையில ஏற்படுத்துற சலனத்தை வச்சுதான் அந்த குயிலோட உருவத்தையே பாக்குறோம். அதே மாதிரி அதோட குரல் ஒளி நம்மளுடைய செவித்தரையில ஏற்படுத்துற ஒளி சலனத்தை வச்சுதான் அந்த குயிலோட இசையை கூட நம்ம அறிஞ்சுக்கிறோம். குயில் வேற, குயில் நம்ம புலன்ல ஏற்படுத்துற சலன வேற இல்ல. நாம குயிலை வந்து அறியல, குயில் ஏற்படுத்துற சலனத்தை மட்டும்தான் அறியறோம். அதனால நம்ம புலன்கள்ல ஏற்படுற சலனத்தை வச்சுதான் நம்ம எல்லாத்தையுமே அறிய முடியுது. நம்ம புலன்கள்ல சலனத்தை ஏற்படுத்தாத எந்த பொருளையுமே நாம அறிய முடியாதுங்கிறதுதான் உண்மை. உண்மையில நாம காண்பதெல்லாம் பொருளை கிடையாது, புலன் உணர்வை தான். கேட்பது ஒளியே கிடையாது, புலன் உணர்வை தான். முகர்வது வாசனையே கிடையாது, புலன் உணர்வை மட்டும்தான். அந்த புலன் உணர்வுக்கு ஆதாரமா அதை தோற்றுவிக்கிறதுக்கு காரணம் புறப்பொருள் வேணா இருக்கலாம். ஆனா புறப்பொருளா நாம அதை அறியறது கிடையாது. அது ஏற்படுத்துற சலனத்தை மட்டும்தான் நம்ம அறியறோம். நம்மளோட செய்திப்பறையோட ஒரு சின்ன பரப்புக்குள்ளார நாம வந்து எல்லாத்தையுமே ஒளி வடிவில இந்த உலகத்தை முழுக்கையும் அடக்கிப்படுறோம். அதே மாதிரி நம்ம விழித்துறையோட ஒரு சின்ன பரப்புக்குள்ளார நாம வந்து ஒளி வடிவில பாக்குற மொத்த உலகத்தையும் அடக்கிப்படுறோம். இப்படியே நாம அனுபவிக்கிற எல்லா சீரோசன நிலையுமே நம்ம உடம்போட தோல் பரப்புக்குள்ளார அடக்கிப்படுறோம். அதனால இந்த உலகத்தை நாம அறியறது கிடையாது. இந்த உலகம் வந்து நம்ம புலன் உணர்ச்சியில என்ன சலனத்தை ஏற்படுத்துதோ அதை மட்டும்தான் நாம அறிகிறோம். நம்ம புலன்ல எது பழுதுபட்டாலும் அது சம்பந்தமான உலகம் நம்மளுக்கு கிடையாது. இப்ப பார்வை திறன் இல்லாதவருக்கு பார்க்கப்படுற உலகம் கிடையாது. அதே மாதிரி காது கேட்காதவருக்கு ஒளி சம்பந்தமான உலகம் கிடையாது. அதனால நாம பாக்குறது வந்து உலகத்தை கிடையாது, நாம பாக்குறது எல்லாமே நம்முடைய புலன் உணர்வை தான். நாம அனுபவிக்கிறது எல்லாமே உலகத்தை கிடையாது, நம்மளுடைய புலன் உணர்வை தான் நம்ம அனுபவிக்கிறோம். உலகத்தை பார்க்கிறோங்கிற எண்ணத்தோட நம்ம நாமையே பாத்துக்கிறோம். உலகத்தை அனுபவிக்கிறோங்கிற எண்ணத்தோட நம்ம நாமையே நம்ம உணர்வுகளையே தான் நம்ம அனுபவிச்சுக்கிறோம். அதனால உலகம் இயக்கம் வேற, நம்ம உடல் இயக்கம் வேற கிடையாது. நம்ம உடல் இயக்கம் தான் உலக இயக்கமாக இருக்குது, உலக இயக்கம் தான் நம்ம உடல் இயக்கமாக இருக்குது. நாம பாக்குற உலகம் வந்து நம்ம உடலாவே இருக்குது. அதனால நாமே தான் நம்ம உலகம். நாம வேற, நம்ம உலகம் வேற இல்ல. நமக்கு அந்நியமான எந்த உலகமுமே கிடையாது. நமக்கு உள்ளார அடங்காத உலகம் நம்மளை பொறுத்தவரை கிடையவே கிடையாது. உங்களை பொறுத்த அளவுல நான் வந்து உங்களோட புலன் உணர்வோட ஒரு பகுதியாவே உங்களுக்குள்ளார அடைஞ்சிடுறேன். அதே மாதிரி என்ன பொறுத்த அளவுலயும் நீங்க வந்து என்னோட புலன் உணர்வோட ஒரு பகுதியாவே எனக்குள்ளார அடைஞ்சிடுறீங்க. உங்களை பொறுத்த அளவுல நீங்களே எல்லாருமா இருக்கிறீங்க. அதே மாதிரி என்ன பொறுத்த அளவுல நானே எல்லாருமே இருக்கிறேன். நாளைக்கு வந்து இந்த உலகமே நீங்க தான்னு அறிவியல் ரீதியா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. நம்ம நாளைக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த உலகமே நீங்க தான் அப்படிங்கறத பத்தி ஆராய்ச்சி பண்ண போறோம்னு சொல்லியிருந்தோம். அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம். எப்படி ஒரு பூங்கால உட்கார்ந்து இருக்கிற முதல் நபருக்கு தூரத்துல வந்த ரெண்டாவது நபர் வந்து தன்னோட நண்பரை போலவும், அதே ரெண்டாவது நபர் வந்து எதிரில வந்த மூணாவது நபருக்கு ஒரு ஆவி மாதிரி தெரிஞ்சதுன்னு பார்த்தோம். இங்க பார்க்கப்படுற நபர் வந்து ஒருத்தர் தான், ஆனா அதுவே முதல் நபருக்கு வந்து நண்பரா தெரிகிறாரு, மூணாவது நபருக்கு வந்து ஆவிய வேற வேற கட்சியா ரெண்டு பேருக்கும் தெரியுது. பாக்குற பொருள் ஒண்ணுதான், ஆனா
அவங்க கொண்ட கருத்து தான் வேற வேறையா இருக்குது. இந்த அனுபவம் அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? முதலாவது நபர் வந்து தன்னோட தனிப்பட்ட கருத்தை அந்த உருவத்து மேல சுமத்தினதுனால அந்த இரண்டாவது நபர் வந்து அவருக்கு நண்பரா தெரியினாரு. அதே மாதிரி இந்த மூணாவது நபர் இருக்காரு பாருங்க, அவரு அதே இரண்டாவது நபர் மேல தன்னோட தனிப்பட்ட கருத்தை சுமத்துறப்ப அவருக்கு அது ஆவியா தெரியும். இங்க உண்மை வேற அனுபவம் வேறையா இருக்குது. உண்மையான உண்மை எப்படி இருந்தாலும் சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் நாம எதை எதை எப்படி அணுகிறோமோ அனுபவிக்கிறோமோ அதுதான் நமக்கு மட்டும் உண்மையா இருக்குது. நாம எப்படி பாக்குறோமோ எப்படி ஏத்துக்கிறோமோ அதுதான் நமக்கு உண்மையா இருக்குது. நாம பாக்குறது மேலையும் கேக்குறது மேலையும் அனுபவிக்கிறது மேலையும் எந்த கருத்தை ஏத்தி பாக்குறோமோ அப்படியேதான் அதெல்லாம் நமக்கு தெரியுது. நாம வந்து எதை பார்த்தாலும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம், நம்மளோட எண்ணங்களை வச்சுதான் பாக்குறோம். நம்ம கருத்து சில சமயத்துல நடைமுறை உண்மைக்கு ஏற்றதாகவும் இருக்கலாம், சில சமயத்துல நடைமுறை உண்மைக்கு தொடர்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தியெல்லாம் நமக்கு கவலை இல்லை, அது முக்கியத்துவமும் இல்லாம இருக்குது. எதை பார்த்தாலும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம். நம்மளுக்கு வந்து தெரியாதவங்க மீது எப்படி நம்ம கருத்தையும் கற்பனையும் சுமத்தி பாக்குறோமோ அதே மாதிரிதான் தெரிஞ்சவற்றையும் நம்ம கருத்தோட தான் பாக்குறோம். இப்ப நான் வந்து என் அம்மாவை பாக்குறப்ப அம்மாங்கிற கருத்தோட பாக்குறேன், அப்பாவை பாக்குறப்ப அப்பாங்கிற கருத்தோட பாக்குறேன், உறவினரை பாக்குறப்ப அவங்க பத்திய கருத்தோட தான் பாக்குறேன். நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லா அனுபவங்களும் நாம சேகரிச்ச எல்லா செய்திகளும் நம்ம மனசுக்குள்ளார ஒரு நினைவு குறிப்பா படிச்சு கிடக்கு. அதுல இருந்து வர நினைவை வச்சுதான் எல்லா பொருளையுமே நம்ம பாக்குறோம், அதுல இருந்து வர கருத்தை வச்சுதான் எல்லா நபரையுமே நம்ம பாக்குறோம். இப்படி ஒவ்வொரு பொருளையும் நபரையும் நம்மளுடைய சிந்தனையை தாண்டியதான் நம்ம பாக்குறோம், நம்மளோட கருத்தோட அடிப்படையில தான் அது எல்லாத்தையுமே பாக்குறோம். அப்படி பார்க்காட்டி அந்த பொருள் என்னன்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாம இருக்குது. இதனால என்ன நடக்குதுங்கிறத நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து பாக்குற ஒவ்வொரு பொருளையும் நம்மளோட கருத்தையும் சிந்தனையும் கலந்து பாக்குறோம் சொல்லி பார்த்தோம். அதனால என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப என்னோட அம்மாவை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அம்மாவை பத்திய செய்தியோ கருத்தோ இல்லாம நான் என்னோட அம்மாவை பார்த்தா கூட அம்மான்னு புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரிதான் அப்பாவும் புரிஞ்சுக்கிறதையும் இல்ல மற்ற யார பத்தி அல்ல எதை பத்தி புரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் என்னோட கருத்தையும் சிந்தனையையும் கலந்துதான் நான் அங்க பார்க்க முடியும். கருத்தை கலந்து பாக்குறதாலதான் நம்மளோட தாய் வந்து தாயா இருக்கிறாங்க, நம்ம நண்பர் வந்து நண்பரா தெரிகிறாரு, நம்ம கணவர் வந்து கணவரா தெரியறாங்க, நம்மளோட மனைவி வந்து மனைவியா தெரியறாங்க. அதே மாதிரி நம்ம கருத்தை கலந்து பாக்குறதாலதான் ஒரு பறவை வந்து பறவையா தெரியுது, கடல் வந்து கடலா இருக்கு, மலை வந்து மலையாகுது, மிருகங்கள் மிருகங்கள் ஆகுது, உலகம் உலகமாகுது. நாம பாக்குற பொருளுக்கு நம்ம கண்கள் வந்து ஒளி வடிவம் கொடுக்குது, ஒரு உருவம் கொடுக்குது, நம்ம செவிகள் வந்து ஒளி வடிவம் கொடுக்குது, நம்ம புலன் எல்லாமே நாம பாக்குற பொருளுக்கு ஒரு பௌதீக ஒரு வடிவம் தருது. அப்படி நாம நம்ம புலன் மூலமா பாக்குற பௌதீக வடிவத்துக்கு நம்ம சிந்தனை மூலமா ஒரு கருத்து வடிவத்தையும் கூட நம்ம கொடுக்கறோம். நாம பாக்குற உலகத்துக்கு நாம நம்ம உடம்ப தரோம், நாம பார்த்த உலகத்துக்கு நம்மளுடைய உள்ளத்தையும் தரோம். நம்ம உடல் உணர்வு மூலமா உலக பொருளுக்கு ஒரு பௌதீக உடவும் தரும், அதே மாதிரி நம்ம உள்ளத்து சிந்தனை மூலமா அதுக்கு ஒரு கருத்து வடிவமும் தரும். இப்ப நாம வேற நம்ம உடல் வேற இல்ல, நாம வேற நம்ம உடல் உணர்வு வேற இல்ல, நம்ம உணவு உடல் நம்ம உணர்வுகள் வேற
நம்ம உணர்வா தோன்ற உலகம் வேற இல்ல, நாம வேற, நம்ம அனுபவம் வேற இல்ல, நம்ம அனுபவம் வேற, அதிலிருந்து வேற நினைவு வேற இல்ல, நம்ம நினைவுகள் வேற, அதன் மூலம் வர மற்றவங்களுக்கு தர கருத்து உருவம் வேற கிடையாது. நாமே நம்ம அனுபவமா இருக்கோம், நாமே நம்ம நினைவுகளா இருக்கோம், நாமே நாம் கருதும் உலகமாகவும் இருக்கோம். நாம் காணுகிற இந்த உலகம் நம்ம உணர்வாலையும் உள்ளத்தாலையும் உருவாக்கப்பட்டிருக்கு. நாம பார்க்கிற மனுஷங்க பொருட்கள் எல்லாமே நம்ம உடலாலையும் உள்ளத்தாலையும் அமைஞ்சிருக்குது. நம்ம நண்பன் வந்து நம்ம உடலோட ஒரு அம்சமா, நம்ம உள்ளத்தோட ஒரு அம்சமா அமைஞ்சிருக்குது. அதனால நாமே நமது நண்பன், நாமே நமது எதிரி, நாமே நமது தாய், நாமே நமது தந்தை, நாமே நமது மனைவி, நாமே நமது கணவன், நாமே நமது குழந்தை, நாமே நமது உலகமாக இருக்கும். இப்ப நாம வேற, நம்ம உலக வேற இல்ல, நாமே நாம் காண்ற உலகமாக இருக்கும், நாமே நாம் காண்ற அனுபவிக்கிற உலகமாக இருக்கும். உலகம் அனைத்துமே நமக்குள்ளாரியே நிலை பெற்றிருக்குது. நாம அசையாம உலகத்துல அசைவு இல்ல, நம்மளோட அசைவு தான் உலகத்தோட அசைவாக இருக்கு. நம்ம அம்சத்துக்கு அந்நியமா எந்த ஒரு பொருளுமே இல்லாம இருக்குது. நமக்கு அடங்காத எந்த ஒரு பொருளோ மனிதரோ இந்த உலகத்திலேயே இல்ல. நானாக இருப்பதும் நானே, எனக்கு வெளியில் இருப்பதும் நானே, உள்ளும் புறமும் நானே, அனைத்தும் நாமே, அனைத்தும் நீங்களே. நம்முடைய விரிவுதான் இந்த உலகம், இந்த உலகின் மைய புள்ளி நானே. நம்ம ஆதாரமா வச்சுதான் இந்த உலகமே சுத்துது. இப்படி நான் நான் சொல்றமே, இந்த நானை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் ஆராய்வோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நாம வேற, நம்ம உலகம் வேற இல்ல, நாம அதாவது நான் தான் எல்லாமேன்னு பார்த்தோம். அந்த நான்ங்கிறது யாருன்னு இன்னைக்கு பார்ப்போம்னு சொன்னோம். இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னையே நான்னு கருதுறாங்க. இந்த நான்கிற தன்மை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. இப்போ இந்த நான்ங்கிறது என்ன? நம்ம அறிவு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை கொடுக்குது. தாயினோ தந்தைனோ நண்பனோ மனிதன் மிருகம் கடல் மலைன்னு எல்லாமே நம்ம அறிவு நம்ம எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே ஒரு பேரை கொடுக்குது. அப்படி அறிவு பேரை கொடுக்கறதுனாலதான் ஒன்னு ஒண்ணு பிரிச்சு பார்த்தோம், ஒப்பிட்டு பார்த்தோம், புரிஞ்சுக்க முடியுது. இப்படி ஒவ்வொருத்துக்கும் பேரை கொடுக்க அறிவு வந்து தனக்கு தானே கொடுத்துக்கிற பேர் தான் இந்த நான். இப்ப நாம ஒவ்வொரு பொருளை பாக்குறப்பவும் ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்பவும் சிந்தனைங்கிற ஒரு வர்ணம் பூசி தான் பாக்குறோம். ஒருத்தரை தாயின்னு பாக்குறோம், ஒருத்தரை நண்பன்னு பாக்குறோம், மலர மலர்னு பாக்குறோம், மரத்த மரம்னு பாக்குறோம். இப்படி நாம அடுத்தவங்களையும் மற்ற பொருளை எல்லாமே ஒரு வர்ணம் பூசி பாக்குறது அப்படிங்கறது பாக்குறோம். இது இதோட நிக்கிறது கிடையாது. அடுத்தது மட்டும் இல்ல, நமக்கு நாமே கூட ஒரு வர்ணத்தை நம்ம பூசிக்கிறோம். ஆனா என்ன இதுல ஒரு வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து நம்ம நேர்முகமா அந்த வர்ணத்தை பூசினோம்னா நமக்கு வந்து அத மறைமுகமா பூசிக்கிறோம். அது என்ன மறைமுகம்? இப்ப பள்ளிக்கூடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போடுறத பாத்திருப்பீங்க. கணக்குல 90, அறிவியல்ல 80 அப்படின்னா என்ன அர்த்தம்? 90ங்கிறது 100க்கு 90, 80ங்கிறது 100க்கு 80 அப்படின்னு அர்த்தம். 90, 80 வெளிப்படையா சொன்னாலும் அது 100ங்கிற ஒரு எண்ணம் வந்து மறைமுகமா வச்சிட்டு இருக்கு. அது மாதிரிதான் நாமே நமக்கு வந்து வர்ணம் பூச்சிக்கிறோம். அதாவது ஒருத்தரை தாய் அல்லது தந்தைன்னு பாக்குறப்ப நம்ம அறியாமலேயே நம்ம வந்து அவங்களோட மகனாவோ மகளாவோ பாத்துக்கிறோம். ஒருத்தரை நம்மளோட மனைவியா பாக்குறப்ப அதே நேரத்துல நம்மள வந்து அவங்களோட கணவனா பாத்துக்கிறோம். இப்படி ஒரு எதிர்மறை தோற்றம் வந்து நம்மளுக்குள்ளாரியே ஏற்படுது. இப்படிதான் பெரும்பாலும் நம்மளை நாம அறிஞ்சிருக்கிறோம். இப்ப நான் தனியா சொல்லிக்கிற மாதிரி, தனிமைப்படுத்தி சொல்லிக்கிற மாதிரி நம்மளுக்குள்ளார எதுவுமே இல்ல. எதனாச்சும் உன்னோட நிலவாத்தான் இந்த நான் வந்து இருக்குது. நம்மளோட
குடும்பத்தோட இணைச்சு பாக்குறப்ப நான் வந்து இந்த குடும்பத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு வருது. அதே மாதிரி நம்மள ஒரு மதத்தினருடையோ அல்லது ஒரு இனத்தவருடையோ நினைத்து பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு உணர்வு இந்த நானுக்கு வருது. இது மாதிரிதான் நம்மளுடைய மற்ற சங்கடிகளும் இந்த நாள்ல அடங்கி இருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நான் ஒண்ணு தனித்தது கிடையாது, நம்ம குடும்பத்தோட நினைச்சு பாக்குறப்ப நாம அந்த குடும்பத்துல ஒருத்தன் ஒரு தனித்த உணர்வு அந்த நானுக்கு வருது. அதே மாதிரி நம்மள ஒரு மதத்தோடயோ இனத்தோடயோ நினைச்சு பாக்குறப்ப நான்கிற அந்த மதத்துல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தனித்த உணர்வு வருது. இது மாதிரிதான் நம்ம மத சிந்தனையோடும் உணர்வோடும் நினைச்சு பார்த்து நம்மை நான் அடையாளப்படுத்திக்கிறோம். நம்ம சிந்திப்ப ஒன்னும் உணர்வ ஒன்னும் சொல்லிக்கிறோம், ஆனா அது உண்மையில அப்படி சிந்திப்பவனோ உணர்பவனோ எந்த ஒரு தனிப்பட்ட நானும் கிடையாது. ஆனா அப்படி ஒரு நிகழ்வு தோணுது. இப்படி நினைவுகளையோ இல்லைன்னா உணர்வுகளையோ ஆதாரமா வச்சுதான் இந்த நான்கிற இந்த நிகழ்வு தோணுது. ஆனா அது வந்து நமக்கு தலைகளா தோணுது. அதாவது நம்ம ஆதாரமா வச்சுதான் இந்த நினைவுகள் இருக்கிற மாதிரியும் நம்மள ஆதாரமா வச்சுதான் இந்த உணர்வுகள் தோன்ற மாதிரியும் தெரியுது. என்னமோ இந்த நான்கிறது ஏதோ ஒரு நிரந்தர அமைப்பு மாதிரியும் நினைவுகளும் உணர்வுகளும் அது மேல வந்து போற மாதிரியும் நம்மளுக்கு தெரியுது. இது எப்படி இருக்குன்னா மரத்தோட நிழல் வந்து தானே மரத்தை சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது தான். இது ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு அனுபவமும் தன்னோட நிழலா நான்கிற ஒரு நிழல தோற்றுவிச்சுக்கிட்டே தான் இருக்குது. உண்மையில இங்க வந்து எண்ணம் மட்டும்தான் இருக்குது, எண்ணுபவன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த இடத்துல இல்ல. உணர்வு மட்டும்தான் இருக்குது, உணர்பவன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த இடத்துல இல்ல. அனுபவம் மட்டும்தான் அங்க இருக்குது, அனுபவப்பவன் அப்படிங்கிற ஒரு நான் அந்த இடத்துல இல்ல. சிந்தனை இருக்கிறது உண்மை, ஆனா நான் சிந்திக்கல. உணர்வு இருக்கிறது உண்மை, ஆனா நான் உணரல. அனுபவம் இருக்கிறது உண்மை, ஆனா நான் அனுபவிக்கல. ஆனா நான் சிந்திக்கிற மாதிரி தோணுது, நான் உணர்ற மாதிரி தோணுது, நான் அனுபவிக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா என்னோட சிந்தனைகளுக்கு ஆதாரமா நான் எதுவுமே கிடையாதா? உணர்வுகளுக்கு ஆதாரமா அனுபவிப்பனாகிய நான் யாருமே கிடையாதா? அனுபவங்களுக்கு ஆதாரமா அனுபவிப்பனாகிய நான் யாருமே கிடையாதா? கிடையாது, கிடையாது, நிச்சயமா கிடையாது. ஆனா நான் ஒருத்தர் நமக்குள்ள நிரந்தரமா இருக்கிறது மாதிரியும் அவரையே எல்லா சிந்தனையும் சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அவரையே எல்லா உணர்வுகளையும் உணர்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் அவரையே எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நமக்கு அனுபவம் தோணுதே. அப்ப நான்கிறது எப்படி ஒரு கற்பனையா இருக்க முடியும்? நான்கிறது எப்படி ஒரு நிழலா இருக்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி வருது. இதுக்கு தீர்வு காண்றதுக்கு காலம்னா என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விளக்கமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம பொதுவா காலம் நேரம் எல்லாம் சொல்றோமே, அதெல்லாம் எதை வச்சு சொல்றோம்? நேற்று நடந்ததெல்லாம் கடந்த காலம், இன்னைக்கு நடக்கிறது நிகழ்காலம், நாளைக்கு நடப்பது எதிர்காலம்னு சொல்றோம். இப்ப நேற்றுங்கிறது எது? நடந்து முடிஞ்சதெல்லாம் நேத்துக்குள்ள அடைந்து வந்துருது, அது எல்லாமே அனுபவிச்சு முடிஞ்சது, அதையெல்லாம் நாம கடந்து வந்துட்டோம். கடந்து போனது எல்லாமே கடந்த காலம். கடந்த காலங்கிறது இப்ப கிடையாது, அதை இப்ப அனுபவிக்க முடியாது, அது முடிச்சு போனது, இல்லாத ஒண்ணு. ஒரு காலத்துல இருந்தது, இனி எக்காலத்துக்கும் வர முடியாது, அதுதான் கடந்த காலம், அதை நாம அனுபவிக்க முடியாது. ஆனா நேத்து நடந்தது, நேற்று அனுபவிச்சது, கடந்த காலத்துல இருந்தது எல்லாமே நம்மளோட நினைவு கூட்டமா இருக்குது. அதனால நடந்து போனதையும் கடந்து போனதையும் நாம நினைச்சு பார்த்துக்கலாம், மற்றபடி நேரடியா அனுபவிக்க முடியாது. ஆக நாம எதை அனுபவிக்கிறோமோ அது வந்து நிகழ்காலமா இருக்கு. நிகழ்காலத்தை அனுபவிச்சு அறியறோம், ஆனா
கடந்த காலத்தை வந்து நம்ம நினைவாலையும் சிந்தனை அலையும் அறியறோம். சரி, எதிர்காலத்தை எப்படி அறியறோம்? எதிர்காலங்கிறது இல்லாத ஒண்ணு, இதுவரைக்கும் ஏற்படாத ஒண்ணு, நிகழலாம் நிகழாமலும் போகலாம். எதிர்காலத்தை வந்து நம்மளோட அனுமானத்து மூலம் தான் நம்ம அறிய முடியும். நம்ம அனுமானம் தான் எதிர்காலம். நாளைக்கு சூரியன் உதிக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனுமானம், ஒரு கணிப்பு தான். நாளைக்கு பயணம் செய்யணும், பல செயல்களை செய்யணும் அப்படிங்கறது எல்லாமே நம்மளுடைய அனுமானத்தை அடிப்படையா வச்சிருக்க ஒரு செயல் திட்டம் தான் அது. அது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அனுமானங்கிறது கடந்த காலத்தை போல அதுவும் ஒரு நம்மளுடைய ஒரு சிந்தனையோட ஒரு வடிவம் தான். இப்ப நம்ம சிந்தனை எல்லாமே நம்மளுடைய நினைவு குறிப்புல இருந்துதான் தோணுது. நம்ம நினைவு குவியல் எல்லாமே நம்மளுடைய ஒரு அனுபவத்தோட ஒரு தொகுப்பா தான் இருக்குது. நம்ம நினைவு எல்லாமே நம்ம கடந்த கால அனுபவ தொகுப்புல இருந்துதான் தோணுது. அது சிந்தனை எல்லாமே எப்பவுமே கடந்த காலத்தை சேர்ந்ததுதான். எதிர்காலத்தை பத்தி இது மாதிரி தோணலாம், ஆனா அது வெறும் ஒரு மாய தோற்றம் தான். ஆனா அதுவும் கடந்த காலம் தான். கடந்த காலத்தை மட்டுமே நம்மோட சிந்தனையால அறிய முடியும். கடந்த காலம் தான் எதிர்காலத்தையும் பிரதிபலிக்குது. ஆக நாம நம்ம நினைவுகளோட வாழ்ற வரைக்கும் எதிர்காலத்தை எட்டி பாக்குற மாதிரி தோணுனாலும் நாம கடந்த காலத்தை தான் வாழ்ந்துகிட்டு வரோம். சரி, இப்ப நிகழ்காலத்தை எடுத்துக்குவோம். அது இப்ப இந்த கணத்துல நிகழ்றத குறிக்குது. இந்த கணம் எதை குறிக்குது? இப்ப நம்ம சாந்த நேரத்துல நடந்து போறோம் வச்சுக்கோங்க. தென்றல் காத்து நம்ம அப்படியே உடலை அப்படியே வருடிக்கிட்டு போகுது. மாலையில சூரியன் அப்படியே மறைய துவங்குது. சில பறவைகள் இனிமையா சத்தம் போடுது. இது எல்லாமே நம்மளுக்கு முன்னாடியே நடக்குது. இது எல்லாத்தையும் நம்ம உணர்றோம், அனுபவிச்சு உணர்றோம். இது நடக்கிறதுக்கு கடந்த காலமோ இல்ல எதிர்காலத்துக்கு தேவைப்படுற மாதிரி நம்மளோட சிந்தனையோ நினைவோ எதுவுமே தேவையில்லை. நாம நினைச்சாலும் நினைக்காட்டியும் நம்ம கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது. நேரடியா நாம அனுபவிக்கிற மாதிரி நம்ம முன்னாடியே நடக்குது. ஆனா கடந்த காலமும் எதிர்காலமும் அப்படி கிடையாது. நாம நினைச்சு பார்த்தாதான் கடந்த காலமும் எதிர்காலமும் உண்டு. நினைவு இல்லாம கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாது. நம்ம நாளைக்கு நிகழ்காலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நல்லா விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று பார்த்தோம், நினைவும் சிந்தனையும் இல்லாம கடந்த காலமும் கிடையாது, எதிர்காலமும் கிடையாதுன்னு. ஆனா நிகழ்காலத்துக்கு அது தேவையில்லை. சிந்தனையின் உதவி அதுக்கு தேவையே கிடையாது. சிந்தனையோட உதவி இல்லாம எதையெல்லாம் நாம நிதர்சனமா உணர்றோமோ அது எல்லாமே நிகழ்காலம் தான். நிகழ்காலங்கிறது கடந்த காலத்திலிருந்து வந்தது கிடையாது, அது எதிர்காலத்தை நோக்கி போறதும் கிடையாது. அது நிகழ்காலத்திலிருந்து வந்து நிகழ்காலத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. நிகழ்காலத்தை பொறுத்த அளவுல நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையா இருக்குது. அதுக்கும் கடந்த காலத்துக்கும் எந்த தொடரும் இருக்க மாட்டேங்குது. நிகழ்காலத்தை வந்து நம்ம உணர்ந்து அறியறோம். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்மளோட நினைவால அறியறோம். நினைவு எல்லாமே ஒரு கற்பனை அம்சம் தான். நம்ம கற்பனையை ஆதாரம் வச்சுதான் கடந்த காலமும் எதிர்காலமும் ஏற்படுது. அதாவது இப்ப நம்ம புலன் நுகர்ச்சி மூலமா நிகழ்காலத்தை நல்லா நுகர்ந்து உணர்ந்து அறியறோம். ஆனா புலன்களால இந்த கணத்துல கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ நுகர்ந்து அறிய முடியாது. ஏன்னா அது இப்ப நிகழ்ந்துகிட்டு இல்ல. ஆக நிகழ்காலத்துல மட்டும்தான் நம்ம நிகழ்றத நுகர்ந்து அறியறோம். அப்ப வெறும் நுகர்ச்சி மட்டும் போதுமா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இனிப்பு சுவையை வந்து நம்ம நல்லா சுவைச்சு உணர்றோம். நாம சுவைக்கிறது வந்து இனிப்புன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அந்த இனிப்பு எந்த மாதிரி இனிப்பு? அது பழத்தோட இனிப்பா இல்ல ஒரு பட்சணத்தோட இனிப்பா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதை வந்து நம்மளோட நினைவோட உதவியோட தான் அறிகிறோம். நம்ம அனுபவத்தோட துணையை கொண்டுதானே நம்ம அதை நல்லா நினைச்சு பார்த்து அறிஞ்சுக்கிறோம். அதனால நிகழ்காலத்தை வந்து புலன்களை கொண்டு நம்ம உணர்ந்தாலும் நினைவுகளை வச்சுதான் அதை நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதனால
உணர்ந்து கொண்டிருக்கெல்லாம் நிகழ்காலம். நுகர்வது உணர்வது அப்படிங்கறது எல்லாமே நிகழ்காலம் தான். ஆனா அந்த புரிச்சுக்கிறது இருக்குது பாருங்க, அது வந்து கடந்த காலமா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நினைவுகளால ஆக்கப்பட்டதுதான் கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே கடந்த காலம் அப்படின்னா நினைவுகளால தான் ஆக்கப்பட்டிருக்கும். கடந்த காலத்தோட உதவி இல்லாம நினைவுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நினைவுகள் ஏதும் இல்லாம புரிஞ்சுக்கிறது கஷ்டங்கிறதே இப்ப நம்ம பார்த்துட்டோம். அதனால இப்ப நம்ம அனுபவிக்கிறது வந்து அசல் நிகழ்காலமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வந்துருக்கு. இதை வந்து நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கடந்த கால நினைவும் அனுபவமும் தேவைப்படுதுன்னு பார்த்தோம். இப்ப நம்ம நிகழ்காலம்னு நாம அனுபவிக்கிறதுல உணர்வும் இருக்குது, கற்பனையும் இருக்குது. பாதி உண்மையா இருக்குது, பாதி கற்பனையா பொய்யா இருக்குது. பாதி நனவாகவும் பாதி கனவாகவும் இருக்குது. நம்ம கனவு எல்லாமே நிகழ்காலத்தை தழுவி இருந்தாலும் அது கடந்த காலத்தோட தாக்கமா தான் இருக்குது. கடந்த காலத்தோட தாக்கம் இல்லாம நம்மளால நிகழ்காலத்தை அணுகக்கூட முடிய மாட்டேங்குது. அதனால கனவு பாதி நனவு பாதின்னு வாழ்ந்துகிட்டு வரோம். நனவுல உணரப்படுற எல்லாமே கனவுலதான் அடையாளம் காட்டப்படுது. அடையாளம் காணப்படுற அந்த புரிதல் நிகழக்கூடிய அந்த கனவு பிரதேசம் தான் நம்மளுக்கு யதார்த்தமாகவும் இருக்குது. அதுதான் நம்மளுக்கு ஒரு நிச்சயத்தன்மை உடையதாகவும் ஒரு பாதுகாப்பு தன்மை உடையதாகவும் தோணுது. அதனால உணர மட்டும்தான் முடியும், புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மனநிலை வந்து ஒரு வறட்டு நிலையாகவும் ஒரு அறிவற்ற சூன்ய நிலையாகவும் தோணுது. வெறும் உணர்வு மட்டுமே உள்ள நிலை வந்து அஞ்சு அறிவு மட்டுமே உள்ள ஒரு கீழான படப்பா தோணுது. ஆகவே புரிஞ்சிக்கிற தன்மை உடைய இந்த கனவு பிரதேசம் தான் நம்மளுக்கு ரொம்ப நன்மை பயக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பானதாகவும் அறிவுக்கு பொருத்தமானதாகவும் தோணும். அதனாலதான் நாம எல்லாருமே நம்ம கனவு பிரதேசத்தில் இருந்துகிட்டே நனவுல வாழ்றோம். நம்ம கண்ணுக்கு கடந்த காலங்கிற ஒரு திரையை கட்டி தொங்க விட்டுருக்கோம். அந்த திரை மூலமாக தான் எல்லாத்தையும் பார்க்கறோம், எல்லாத்தையும் கேட்கறோம். இங்க வந்து பார்த்தல்ங்கிறது உணர்வு பூர்வமானது, நான் பார்க்கறேன் அப்படிங்கிறது கனவு கலந்திருக்கு. கேட்டல் சுவைத்தல் எல்லாமே உணர்வோட அம்சமா இருக்குது. ஆனா நான் கேட்கறேன் நான் சுவைக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு கனவு அம்சமா இருக்குது. இந்த நம்ம உணர்வோட அம்சத்துல வந்து நான் நீ அப்படிங்கிற பாகுபாடு இல்லவே இல்லை. கனவு கலக்கும் போதுதான் நான் நீ அப்படிங்கிற ஒரு பாகுபாடு வருது. இப்ப வந்து நம்ம ஒரு கதைக்கு வருவோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவுக்கு தான் எப்பவுமே ரொம்ப இளமையா இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்காக ஒரு மருந்து தேடி மருத்துவன்ட்ட எல்லாம் சொல்லி அனுப்புறாரு. ஒரு மருத்துவம் வந்து கடைசியில் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு அந்த ராஜாட்ட கொடுத்துட்டு இந்த மருந்தை வந்து தினம் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டீங்கன்னா இளமையா இருக்கும் அப்படிங்கிறாரு. ராஜா குஷியை வாங்கிக்கிறாரு. ஆனா மருத்துவர் சொல்றாரு, சாப்பிட்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, என்ன கண்டிஷன் சொல்லுங்கிறாரு. இந்த மருந்தை சாப்பிட்றேன் வந்து குரங்க நினைக்க கூடாது அப்படிங்கிறாரு. அதுக்கு ராஜா வந்து, நான் ஒரு நாள் குரங்க பத்தி நினைச்சது கிடையாது, அதெல்லாம் ஒரு மேட்டரா கிடையாது கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாரு. ஆனா அந்த மருந்து பாட்டில தொடரப்ப எல்லாமே அந்த ராஜாவுக்கு அந்த மருத்துவரோட நிபந்தனை வந்திருக்கு, அது நினைவுக்கு வந்திருக்கு. அதனால மருந்தை சாப்பிட முடியல. உடனே மருத்துவரை கூப்பிட்டு, ஏன் நான் குரங்க பத்தி நினைக்கவே இல்லையே, நீ பாட்டுக்கு இப்படி கொடுத்ததுனாலதான் எனக்கு குரங்க பத்தி நினைப்பு வருது, நீ சொல்லாம இருந்தா நான் சாப்பிட்டுருப்பேன் அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல, இந்த மருந்தை கொடுக்கறதுனாக்கா அதுக்கு சொல்லிதான் கொடுக்கணும், அதோட விதிமுறை அப்படி இருக்குது. அதனால இது அப்படி குத்து சாப்பிடாட்டி போனா இது வந்து அதுல பலனே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கதை வந்து ஆன்மீக பாடத்துல ரொம்ப மிக முக்கியமான பகுதியை ஒரு மையமா கொண்டது. இப்ப குரங்க பத்தி நினைக்க கூடாதுங்கிறது விதிமுறை. அந்த விதிமுறை தெரிஞ்ச பிறகும் குரங்க நினைக்காம மருந்தை சாப்பிட முடியுமா? இந்த கேள்வியை எழுப்புற நோக்கத்துல மட்டும்தான் இந்த கதை இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நினைவுகளோட குறுக்கீடு இல்லாம செயல்படுறது
சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி வருது. சாத்தியம்தான், சாத்தியம்தான், அது ஆன்மீக அறிவின் மூலம் தான் சாத்தியமாகுது. கனவு கலக்காம நனவுல வாழ்றது, எப்பவுமே நிகழ்காலத்தை வாழ்றது அப்படிங்கிற கலையை வந்து இதுதான். இது பத்திய மற்ற விவரத்திலையும் நம்ம இன்னொரு சமயத்துல ஆராயலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். ஆன்மீகத்துல வந்து இடைவெளி அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் நுணுக்கமா பேசுறாங்க. பொதுவா இடைவெளி கேப் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு தாட்ஸுக்கு இடையில கூட ஒரு இடைவெளி வருது, ஒரு கேப் இருக்குது, அதை குறிச்சு தியானம் பண்ணுங்கன்னு கூட ஆன்மீகத்துல சில பேர் சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம இடைவெளினா என்னன்னு ஆராயலாம். இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து இடைவெளி. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையில இருக்கிற தூரம் இடைவெளி. காலைக்கும் மாலைக்கும் இடையில உள்ள நேரம் இடைவெளி. கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இடையில உள்ளது இடைவெளி. இந்த இடைவெளியில என்ன இருக்குது? அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எதுவுமே இல்லையா? ரெண்டுக்கும் இடையில பல நாடு நகரம்லாம் இருக்குது, ஆனா அது எல்லாத்தையும் தனித்தனியா கவனத்துக்கு எடுத்துக்காம ஒட்டு மொத்தமா எடுத்துக்கிட்டு அதை இடைவெளின்னு பெயரிட்டு சொல்றோம். ஆக நாம இடைவெளின்னு அதை குறிப்பிடுறதுக்கு நோக்கம் இடைவெளியை புரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது, மாறா ரெண்டு நாடும் ஒன்ன விட்டு இன்னொன்னு எத்தனை தூரம் விலகி இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவரோட நோக்கமே. ஒரு கணக்கீடாக தான் இந்த இடைவெளியை பத்தி நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் காலம் பிறக்கும் சாயங்காலத்துக்கும் இடையில பல நிகழ்ச்சி நடக்குது, அதையெல்லாம் நம்ம தனித்தனியா எடுத்துக்கிட்டு காலைக்கும் மாலைக்கும் இடையில உள்ளத காலம் நேரம்னு ஒரு கணக்கீடு பண்றோம். இப்படி கணக்கீடு பண்றதுக்கான அமைப்பு தான் இந்த இடைவெளிங்கிறது. அந்த கணக்கீடு ஒரு கற்பனையான அமைப்பு தான், ஒரு உத்தேசமான ஒரு. இப்ப இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி வந்து பல ஆயிரம் மைல் தூரமா நம்ம கணக்கு பண்றோம். இடையில உள்ள பகுதியான எல்லா நாடு நகரம் எல்லாமே வந்து மைல்ங்கிற பேர்ல இந்த கணக்கீட்டுல வந்துருது. இதே மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கிற நிகழ்ச்சி அத்தனையுமே வெறும் இடைவெளியா கணக்கிடப்பட்டு அந்த இடைவெளியை வந்து நம்ம நேரமான அந்த 12 மணி நேரத்துக்கு உள்ளத நடக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையுமே மணி நேரம்னு சொல்லி மாற்றம் கொடுத்துடுறோம். ஒரு அளவீடா தான் நம்ம இந்த குறியீட்டை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஆனா உண்மையில வந்து மைல்கள்னு எதுவும் கிடையாது, நேரம் மணின்னு எதுவும் கிடையாது. இடைவெளிங்கிறது ரெண்டு பொருளுக்கு இடையில உள்ள இடைவெளியை குறிக்குது, ரெண்டு நிகழ்ச்சிக்கு இடையில உள்ள இடைவெளியை குறிக்குது. ரெண்டு இருந்தா தான் அங்க இடைவெளிய வருது. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்தது அப்படின்னாக்க அங்க இடைவெளி வர்றதுக்கு வேலையே கிடையாது. ஆனா அப்படி உண்மையில ரெண்டு பொருள் இருக்குதா, ரெண்டு நிகழ்ச்சி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வருது. காலை மட்டும் இருக்கும் பொழுது மாலைங்கிறது ஒரு கற்பனை தான். சூரிய அஸ்தமனத்தும் போது சூரிய உதயங்கிறது ஒரு கற்பனை தான். அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதா உண்மை, நிகழ்ந்துகிட்டு இருக்கிறதா உண்மை, ஆனா நடந்து முடிந்ததையும் நடக்க போவதும் கற்பனை தான். அதனால கற்பனைன்னு வரும்போதுதான் இடைவெளி வருது. அனுபவிச்சுக்கிட்டு இருப்பது இடைவெளியை ஒரு நாள் ஏற்படுத்துறது கிடையாது. அனுபவிச்சு முடிச்சதை பத்தியோ இல்ல இனிமே அனுபவிக்க போறத பத்தியோ உள்ள கற்பனை தான் இந்த இடைவெளிய ஏற்படுத்துது. சூரிய உதயத்தும் போது நாம வந்து சூரிய அஸ்தமனத்தை கற்பனை தான் பண்ணி பார்க்கிறோம். கண்ணால பாக்கிறது தான் நிதர்சனம், கற்பனையால பாக்குறது ஒரு கனவு தான். அதனால இந்த கனவுக்கும் நனவுக்கும் இடையில உள்ள தூரம் தான் இடைவெளி. இதுக்கு காரணம் வந்து நனவு கிடையாது, கனவு மட்டும்தான் இடைவெளியை ஏற்படுத்துது, கற்பனை மட்டும்தான் இந்த இடைவெளிக்கு காரணமா இருக்குது. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப இடைவெளியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்தியாவில இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது, அதை கற்பனையாலதான் பாக்குறோம். கண்ணால பாக்குற இந்தியாவில இருந்து கற்பனையால பாக்குற அமெரிக்கா வரைக்கும் உள்ள தூரம் தான் இடைவெளி. ஆனா சூரியனும்
சந்திரனும் ரொம்ப தூரத்துல இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு நேரடியா தெரியுது. அத நாம கற்பனை செஞ்சுதான் பாக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால கற்பனை வரும்போதுதான் இடைவெளி இருக்குது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நாம காண்ற பூமியில இருக்கிறோம், காணப்படுற சூரியன் வந்து விண்ணில தெரியுது, ரெண்டுமே கனவு இல்லாம உண்மையா தானே இருக்குது. அப்ப நமக்கும் நாம காண்ற சூரியனுக்கும் இடையில இடைவெளி இல்லையா? அதாவது காண்பவனுக்கும் காணப்படுற பொருளுக்கும் இடையில இடைவெளி இல்லையா? இருவருக்கும் இடையில ஒரு 10 ஒளியாண்டு தூரமா இருந்தாலும் சரி, 10 அடி தூரமா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கு இடையில ஒரு இடைவெளி இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இதுக்கு நாம பதில் என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, ஏற்கனவே நாம காலம்னா என்ன, அதாவது நிகழ்காலம் கடந்த காலம் பத்தி எல்லாம் சொன்னதை கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்துக்கிறது அவசியமாகுது. அதாவது நம்ம உணர்ச்சி எல்லாம் நிகழ்காலம், நம்ம புலன் நுகர்ச்சி எல்லாம் நிகழ்காலம்னு பார்த்தோம். அதே மாதிரி கடந்த காலத்துல சேர்த்து வைக்க செய்திகளோட உதவி கொண்டும், கடந்த கால அனுபவத்தோட நினைவுகளை கொண்டும் நம்ம நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறோம். அதனால நிகழ்காலத்துல நடக்கிறத புரிஞ்சுக்கிற அம்சம் வந்து கடந்த காலம்தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டோம். இப்ப இங்க நம்ம பிரச்சனை தான் என்ன, சூரியனை பாக்குறப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதாவது பார்த்தல் அப்படிங்கிற நிகழ்கால நிகழ்ச்சி நடக்குது. இப்ப நம்ம அனுபவம் சிந்தனை தலையிடறப்ப அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். அதாவது பார்த்தல்ங்கிற உண்மையான மெய்ப்பொருள் வந்து வெறும் இடைவெளியா இங்க மாற்றப்படுது. ஒரு பக்கம் நாம இருப்போம், மறுபக்கம் சூரியன் இருக்குது, அதாவது காந்தம் ஒரு பக்கம் காணப்படுற பொருள் வந்து மறுபக்கம் இருக்குது. இப்ப வெறுமன பார்த்தல்ங்கிறதுல எந்த கற்பனையும் கிடையாது, கனவும் கிடையாது, நிதர்சனம் மட்டும்தான் அங்க இருக்குது. ஆனா நான் சூரியனை பார்க்கிறேன் அப்படிங்கிற நிலையில வந்து கற்பனை வந்துருக்கு. இந்த கற்பனையின் காரணமா தான் இந்த காந்தமும் காணப்படும் பொருளும் தோணுது. கற்பனைகளுக்கு இடையில இடைவெளியும் வந்துருது. கற்பனை கலக்கிறப்பதான் உண்மையான அனுபவம் வந்து காண்பவன் காணப்படும் பொருள்னு ரெண்டு பகுதியா மாறுது. இப்படி ரெண்டு பகுதி இல்லாத அனுபவம் எல்லாமே உண்மையானது. ரெண்டு தோணும் போதுதான் அந்த இடத்துல இடைவெளியும் வந்துருது. எங்க எல்லாம் இருமை உள்ளதோ அங்க எல்லாம் இடைவெளியும் உருவாகிடுது. கற்பனை கலக்காத அனுபவம் ஏற்படுறப்ப அது புலன் அனுபவமா இருந்தாலும் சரிதான், அங்க இடைவெளியே இருக்கிறது இல்ல. எந்த அனுபவமா இருந்தாலும் சரி, அந்த கணத்துல அது உண்மையா தான் இருக்குது. கற்பனை கலக்காத நிலையில அது கணந்தோறும் உண்மையானதாகவும் கணந்தோறும் புதுசு புதுசாகவும் தான் அமையுது. இப்படி கற்பனையை பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த கற்பனைக்கு அப்பால என்ன நடக்குதுங்கிறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கற்பனைகளுக்கு அப்பால் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம வந்து பலவிதமான கருத்துக்களையும் கொள்கைகளையும் வச்சிருக்கோம். நம்ம செயல்படுறதுக்கு நம்ம கருத்தும் நம்ம கருத்தை அடிப்படையாக கொண்ட திட்டங்களும் தேவைப்படுது. நம்மளோட கருத்துக்களையும் திட்டங்களையும் ரொம்ப பாடுபட்டு சேர்த்து வச்சிருக்கோம். நம்மளோட அனுபவங்கள், நம்ம அறிவுத்திறமையால அனுமானம் செஞ்சு வச்சது, சேகரித்து வச்ச செய்திங்க, இப்படி பல வழியிலையும் நம்மளோட கருத்தையும் திட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கோம். அதை ஆதாரமா வச்சுதான் நம்ம செயல்பட்டுட்டு வரோம். திட்டம் போட்டு செயல்படாத எதுவுமே உருப்படுறது கிடையாது. அதனால திட்டம் போடுறோம். நம்ம செயல் திட்டம் ஒன்னொன்னையும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு தீர்மானமா முடிவெடுக்கிறோம். அதன்படி செயல்ல ஈடுபட்டு வெற்றிகரமா செஞ்சு அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறோம். இப்படி எல்லா செயலுமே நம்மளோட கருத்துக்களையும் திட்டங்களையும் ஆதாரமா வச்சுதான் இங்க நடக்குது. இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து விஞ்ஞானி ஆகணும்னு விரும்பலாம் வச்சுக்கோங்க. அவன் அதையே சிந்திச்சு திட்டம் போடுறான், அதுக்காக படிக்கிறான், கடுமையா உழைக்கிறான், திட்டமிட்ட மாதிரியே விஞ்ஞானியும் ஆயிடுறான். அவனோட திட்டங்களும் கருத்துக்களும் அவனை இப்படி செயல்பட வச்சிருக்குது.
இப்படி நாம நம்மோட கருத்துக்கள் மூலமா செயல்படுறோம். ஆனா நம்மோட கருத்து எல்லாமே கற்பனை தான் ஏற்கனவே பார்த்தோம். எல்லாமே கடந்த கால நினைவு குவியிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டதுதான் இந்த கருத்துக்கள்ங்கிறது. எத்தனைதான் அது பலன்மிக்க செய்தியா இருந்தாலும் அது கடந்த கால நினைவா இருக்கிற பட்சத்துல அது ஒரு கற்பனை தான். கடந்த காலங்கிறது கடந்து போனது, இறந்து போனது. நினைவுகளை மட்டுமே ஆதாரம் வச்சு ஒரு உயிர் வாழுது. கடந்த காலங்கிற அதை வந்து நாம கனவுல மட்டும்தான் அணுக முடியும். கடந்த கால நினைவுகள் மூலம் திரட்டப்பட்ட செய்தி, கருத்து, திட்டம் எல்லாமே கற்பனை தான். அதுல கட்டப்பட்ட கோட்டை எல்லாமே ஒரு கனவு கோட்டை தான். அது கற்பனையை ஆதாரமா கொண்ட செயல் எல்லாமே கனவுல நடக்கிற செயல் தான். நமது வெற்றியும் தோல்வியும் கூட நம்ம கனவுல நடக்கிற வெற்றியும் தோல்வியும் தான். நம்ம அறிவு திறத்தால செய்யற செயல் எல்லாமே கனவு பிரதேச செயலா தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு மலரை பாக்குறோம், இல்ல ஒரு இசையை கேட்கிறோம். இங்க செயல் நடக்குது. இந்த செயலை செய்யறதுக்கு ஏதாவது கருத்து தேவையா, இல்ல ஏதாவது திட்டம் தேவையா? கருத்தோ திட்டமோ இல்லாம மலர பார்க்க முடியும், இசைய கேட்க முடியும். ஆனா அப்படித்தான் நம்ம பாக்குறோமா, இல்ல அப்படித்தான் நம்ம கேக்குறோமா? மலர பார்த்த வினாடியே அந்த மலரை பத்திய சிந்தனை வந்து, இது என்ன மலர், எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு ஒரு சிந்தனை வந்துடுது. அதே மாதிரி இசையை கேட்ட உடனே அந்த இசையை பற்றிய சிந்தனையும் வந்துருக்கு நமக்கு. ஒரு பறவையை பார்த்தா அது என்ன பறவை, இந்த பறவை என்ன மாதிரி எல்லாம் இசையை இது பண்ணும். ஒரு இசையை கேட்கும் போது இது என்ன இசை, இது ஒரு பறவையோட இசையா இல்ல எந்த கருவியோட இசை அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் வந்துருது. இப்படி சிந்தனை குறிக்கிடாத செயல் எதுனாச்சும் இருக்குதா? கருத்துக்களை ஆதாரமா வச்சுக்காத செயல்னு ஏதாவது இருக்குதா? திட்டமிடப்படாத செயல்னு எதுனாச்சும் இருக்குதா? கருத்துக்களையும் திட்டங்களையும் சார்ந்திடாத, கற்பனைகளையும் கனவுகளையும் கலக்காத அந்த செயலைத்தான் விடுதலையுற்ற செயல்னு, முக்தி பெற்ற செயல்னு சொல்றாங்க. அப்படி ஒரு பெயரை அதுக்கு தரதுனால மட்டும் அது நம்ம கனவுக்கும் கற்பனைக்கும் அடங்கிறது கிடையாது. அந்த விடுபட்ட செயல் அப்படிங்கறது எப்படி இருக்கும்? அது செயல்படுறதுக்கு நம்மளோட கனவும் கற்பனையும் திட்டமும் அறிவாற்றலும் எதுவுமே தேவைப்படுறது இல்ல. ஆனா இங்க தவறு எதுவுமே நடக்கிறது கிடையாது, எல்லாமே நிறைவுற்ற செயலா தான் இருக்குது. அப்படிப்பட்ட செயல் எது, அது எப்படி நிகழுது, எப்படி செயல்படுது அப்படிங்கறது எல்லாம் நம்ம வந்து நம்ம ரெண்டாவது பகுதியில ஒரு அஞ்சாறு தலைப்புகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப நம்ம முதல் தொகுதி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாளா தொடர்ந்து பார்த்தோம். அடுத்து வேற வேற தலைப்புல ரெண்டாவது பகுதியில வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்மீக விளக்கமா நல்லா அறிவியல் பூர்வமா உங்களுக்கு தெரியும். நாளையில இருந்து அதை பத்தி பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நாம இன்னைக்கு மெய்ப்பொருளை நோக்கி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச போறோம். இதுவரைக்கும் நம்ம வந்து ஆன்மீக விஞ்ஞானத்துல இருக்கிற மாயை, நான், கடந்த காலம், நிகழ்காலம் அப்படின்னா என்ன, இந்த உலகமே நீங்க தான் அப்படிங்கறதெல்லாம் அறிவியல் பூர்வமா பல சங்கதிகளை வந்து நம்ம கடந்த 2 வாரமா பார்த்தோம். இனி இந்த 2வது பகுதியில வந்து கொஞ்ச நாளைக்கு தொடர்ச்சியா அறிவை கடந்த, அறிவுக்கு அப்பாற்பட்ட அறிவியலையை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது மெய்ப்பொருள் நோக்கி நம்ம பயணம் பண்ண போறோம். இந்த அறிநிலை அறிவை கடந்து உள்ளது, அதனால இது அறிவு பூர்வமானது இல்ல அப்படிங்கிற தோற்றத்தில் இருக்குது. அறிவுடைமைய மறுக்கிறது மாதிரியும் அறிவுக்கு எதிரானது மாதிரியும் தோற்றம் அளிக்குது. அறிவை ஒதுக்கிக்கிட்டு வாழணும் அப்படின்னு வலியுறுத்துற மாதிரியும், அறிவு வளராத குழந்தை மாதிரியும், ஒரு மன வளர்ச்சி குன்றியவங்களை போலையும் வாழணுங்கிற வலியுறுத்துற மாதிரியும் இது தோணலாம். ஆனா இது வெறும் தோற்றம் தான். சரியான தெளிவு அடையாத நிலையில வந்து ஒரு கற்பனையால நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு தோற்றம் தான் இது. அதனால இந்த 2வது பகுதியை வந்து நாம ரொம்ப எச்சரிக்கையாவும் ரொம்ப விழிப்புணர்வோடும் அணுக வேண்டியிருக்கு. இந்த காரணத்தினாலதான் இந்த பகுதி வந்து நம்ம மத நூல்ல ரொம்ப மறைப்பொருளா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம நாகரீகமும் அறிவு கோட்பாடெல்லாம் ரொம்ப வளர்ந்துட்ட இந்த சமயத்துல நம்ம எல்லாத்தையுமே ஓரளவுக்கு மேல
மூடி மறைச்சிட முடியாது. அதனால புதுசை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மனநிலையோட மட்டுமே நம்ம இந்த இரண்டாவது பகுதியை அணுக முடியும். இப்ப இந்த புதுசை தெரிஞ்சுக்கிற மனநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் பொறுமையா பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த மெய்ப்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம எதையும் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையோட அணுகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது இப்ப இந்த புதுசா தெரிஞ்சுக்கிற மனநிலை அப்படின்னா அதோட அணுகிறதுனா என்னன்னு பார்ப்போம். இப்ப வந்து நாம ரெண்டு பேரும் ஒரு பெரிய மரத்தடி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்து உச்சி கிளையில ஒரு வித்தியாசமான பறவை ஒன்னு உட்கார்ந்து இருக்குது. அது நீங்க என்கிட்ட காட்டுறீங்க, நானும் நீங்க காட்டின திசையில எட்டி பாக்குறேன். ஆனா ஏன் கண்டுக்கு அது தெரியல. நீங்க வந்து என்ன உங்ககிட்ட அழைச்சுக்கிட்டு திருப்பியும் காட்டுறீங்க. இப்ப உங்க கண் பார்வை உள்ள கோணத்திலேயே நானும் அதை பாக்குறப்ப எனக்கு அந்த பறவை தெரியுது. நான் முதல்ல நின்ன இடத்திலேயே நீங்க பார்த்தப்ப தெரியாத பறவை வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தப்ப தெரியுது. நான் நின்ன இடத்துல நின்றுகிட்டு அப்படியெல்லாம் ஒரு பறவையே கிடையாதுன்னு சொல்லிடுறது கிடையாது. உங்க வார்த்தையை நம்பி உங்க பக்கம் வந்து நீங்க பார்த்த அதே கோணத்துல நானும் பார்த்து உங்களோட வார்த்தையை பரிசோதிச்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் தான் இங்கும் தேவைப்படுது. சொல்றதெல்லாம் நீங்க அப்படி நம்பணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு அளவுலையாவது ஒரு உடன்பாட்டு உணர்வுக்கு நீங்க வந்துடணும். இது ரொம்ப அவசியம். இந்த உடன்பாட்டு உணர்வோட அப்படி சுட்டி காட்டுற திசையில பார்த்தா மாத்திரம் போதும். ஏன்னா இங்க எந்த ஒழுங்குமுறையோ நெறிமுறையோ நீங்க பின்பற்ற வேண்டிய பயிற்சி முறையோ எதுவுமே சுத்தமா கிடையாது. பார்த்தா மட்டும் போதும், பின்பற்ற தேவையில்லை. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், நினைவுல வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. விளங்கிக்கிட்டா மட்டும் போதும், முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மெய்ப்பொருள் அதான் இந்த பரம்பொருள் சொல்றோம் இல்ல, இது எங்கேயோ ரொம்ப தொலைவுல இருக்கிற மாதிரி நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மத நூல்கள் எல்லாம் பொறுப்பு கிடையாது. உண்மைங்கிறது இங்க இப்பவே இருக்கணும். இனி வர எதிர்காலத்துல தான் உண்மையோட வெளிப்படும், உண்மை தெரியும், மெய்ப்பொருள் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு எண்ணினம்னா அது ரொம்ப தவறு. மெய்ப்பொருள்ங்கிறது இத இங்க இங்க இருக்குது. அது நம்மளோட முயற்சியாலேயோ இல்ல நம்மளோட உழைப்பாலேயோ ஏற்படுத்தக்கூடிய இதுவும் கிடையாது. அது நம்ம அடையக்கூடிய ஒரு பொருள் கூட கிடையாது. அது வந்து நமக்கு அந்நியமான எதனையாச்சுதான் நம்ம முயற்சியால அடைய முடியும். மெய்ப்பொருள்ங்கிறது நம்ம அறியறதுக்கு நம்ம முயற்சியோ உழைப்போ தேவையே கிடையாது. மாறா நம்மளோட உழைப்பும் முயற்சியும் வந்து இல்லாத நிலையில தான் இந்த மெய்ப்பொருள் வந்து விளக்கமா தெரியுது. உள்ளத உள்ள மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியோ உழைப்போ எதுவும் தேவையில்லை தானே. நம்மளோட உழைப்பும் முயற்சியும் அதை வந்து மறைக்கிறதுக்கு தான் துணை போகுது. நாம அதை கண்டுக்க முயலறப்ப அந்த உண்மை வந்து ஓடி போய் எங்க ஒழிச்சுக்குது. முயலும் போது உண்மையை நம்ம தவற விட்டுறோம். முயற்சியோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுக்கிட்ட நிலையில தான் அதாவது அந்த முயற்சி வந்து நின்று போயிடுது. அப்படி முயற்சி பண்ணாத நிலையில எதுவும் முயலாத நிலையில தான் இந்த மெய்ப்பொருள் வந்து நமக்கு தோற்றமாகுது. எனவே மெய்ப்பொருளை அறியறதுக்கு முயற்சியே தேவையில்லை. முயற்சி தேவையில்லாததால நம்ம செய்ய வேண்டிய ஜோதியுமே அங்க கிடையாது. சும்மா பார்த்தா மட்டும் போதும், பின்பற்ற தேவை கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், செயல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கிக்கிட்டா மட்டும் போதும், நினைவில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப ஒரு பொருளை கண்ணால பாக்குறோம் அப்படிங்கிற வகையில கண்ணால பாக்குற காட்சி தெரியுது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம தெரியுது நமக்கு. ஆனா இதுல வந்து மூன்று வகை காட்சிகள் இருக்குது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போறோம். அதாவது இப்போ நம்ம ஒரு அழகான மலரை பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. முதல் வினாடியில வந்து நம்ம கண்ணு மட்டும் மலரோட தொடர்பு கொள்ளுது.
ரெண்டாவது வினாடியில நம்மளோட மனசு வந்து அங்க தொடர்பு கொடுறதுக்காக வருது. நம்ம மனசுதான் நாம பாக்குற மலரை பத்திய செய்தியை எல்லாம் சொல்லுது. அதுதான் சொல்லுது இது ரோஜா மலர்னு. அது சொல்லாட்டி நாம எதை பார்க்கறோம்னு கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த மனசு வந்து முதல் வினாடியில செயல்படுறது கிடையாது, ரெண்டாவது வினாடியில தான் அது செயல்படுது. நம்ம கண்ணு தான் முதல் வினாடியில செயல்பட்டு காட்சியை வந்து படம் பிடிச்சு நம்ம மனசுங்கிற ஆபீஸுக்கு அனுப்புது. மனசுல நடக்கிற அந்த இனம் கண்டிக்கிற எண்ணம் வந்து ரெண்டாம் கட்ட நிகழ்ச்சியா தான் நடக்குது. கண்ணால பார்க்கறது தான் முதல் கட்ட நிகழ்ச்சி, அத வந்து கருத்தால இனம் கண்டுக்கிறது ரெண்டாம் கட்ட நிகழ்ச்சியா நடக்குது. அதே மாதிரி காதால ஒரு சத்தத்தை கேட்கறது தான் முதல் கட்ட நிகழ்ச்சி, அதை இனம் கண்டுக்கிறது வந்து ரெண்டாம் கட்ட நிகழ்ச்சி தான். முதல் கட்டத்துல வந்து முழுக்க முழுக்க புலன் மட்டும்தான் செயல்படுது. ரெண்டாவது கட்டத்துல எண்ணம் வந்து செயல்பட்டு அந்த புலன் கண்ட காட்சியை பத்தி அடையாளம் காட்டுது. அதனால முதல்ல காண்ற காட்சி வந்து நமக்கு புலன் காட்சியா இருக்குது, ரெண்டாவது காட்சி வந்து நமக்கு மனக்காட்சியா இருக்குது. இந்த புலன் காட்சி வந்து நிர்வாணமானது, கருத்துங்கிற ஆடை வந்து அந்த இடத்துல கிடையாது. மனக்காட்சியில வந்து ஆடை வந்து அனுபவிக்கப்படுது, நம்ம பாக்குற பொருளுக்கு ஒரு பெயர் சூட்டப்படுது. நம்ம எல்லா அனுபவமுமே இப்படிதான் அமைஞ்சிருக்குது. முதல்ல வந்து புலன் காட்சி ஏற்படுது, ஒரு பொருளை பாக்குறோம், கண்ணால பாக்குறோம், காதால கேக்குறோம், இல்லாட்டி மற்ற புலன் வழியா தொடர்பு கொள்றோம். மறுக்கணும் அத பத்திய கருத்து நமக்கு தோணுது. நாம பாக்குறது ரோஜா மலர்னோ இல்ல கேக்குறது புல்லாங்குழல் இசைனோ புரிஞ்சுக்கிறோம். இப்படி புலன் காட்சி மூலமா உணர்றத மனக்காட்சி மூலமா புரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த புலன் காட்சிக்கும் மனக்காட்சிக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்குது. புலன் காட்சிக்கு அப்புறம்தான் மனக்காட்சி ஆரம்பமாகுது. சமயத்துல இந்த புலன் காட்சிக்கும் மனக்காட்சிக்கும் இடையில ரொம்ப இடைவெளி இருக்குது, சில சமயத்துல கொஞ்சமா இருக்கு. எப்படி இருந்தாலும் ரெண்டுக்கு இடையில கண்டிப்பா இடைவெளி இருக்குது. இப்ப நம்ம ஒரு ரூம்ல படுத்திருக்கோம்னு வச்சுக்கோம், வாசல்ல யாரோ நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, குரல் கேக்குது. ஆனா அந்த குரலை வச்சு யாரு கூப்பிட்டாங்க அப்படின்னு உடனே தெரிஞ்சுக்க முடியல. ஆனா ரொம்ப பழக்கப்பட்ட குரலா தெரியுது. உடனே நம்ம நினைவுகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தி நினைச்சு பாக்குறோம். சில வினாடி இடைவெளிக்கு அப்புறமா அது யாரோட குரல்னு நம்ம கண்டுக்கிறோம். இப்படி நம்மளோட கருத்துக்கள் எல்லாமே நம்ம நினைவு பகுதியில நிறைஞ்சி கிடக்கிறதுனால சரியான கருத்தை கண்டுபிடிச்சு புலனுணர்வை காட்டுற பொருள் மேல அந்த மனக்காட்சியை போத்துறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. சில நேரத்துல இப்படிப்பட்ட கால அவகாசம் தேவைப்பட்டாலும் பல நேரத்துல வந்து ரெண்டுக்கும் இடையில இடைவெளியே இல்லையோ அப்படின்னு சொல்ற மாதிரி மனக்காட்சியும் ரொம்ப சீக்கிரமா வந்துருக்கு. உதாரணமா இப்ப நம்ம ஒரு நண்பனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை நண்பன் புரிஞ்சுக்கிறோம், நம்ம மனைவிய பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க நம்மள மனைவின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த புலன் காட்சிக்கும் மனக்காட்சிக்கு இடையில இடைவெளி இருக்குது. ஏன்னா புலன் காட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மனக்காட்சி ஏற்பட முடியும். இத பத்தி நம்ம கொஞ்சம் நாளைக்கு விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப வந்து மூவகை காட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், அதாவது புலன் காட்சி மனக்காட்சின்னு பேசணும். இதுல இந்த புலன் காட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது, ரொம்ப உண்மையானது, மெய்ப்பொருளோட ரொம்ப தொடர்புடையது, ஆன்மீக அம்சம் இருக்குது. இந்த நேரத்துல வந்து நம்ம இங்க எப்போ சொல்றாங்களே இந்த ஐம்புலனையும் நம்ம அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்ற தத்துவம் அந்த கோட்பாட்டை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீங்க கொஞ்சம் தொடர்ந்து கேட்கணும். ஏன்னா இப்பவே இந்த புலனடக்கம் பத்திய செய்தி எல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா புலன்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமானது, அழுக்கு எதுவும் புலன்கள்ல கிடையாது. எது நமக்கு முன்னால இருக்குதோ அது அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறது மட்டும்தான் அந்த புலன்களோட வேலை. நாம ஒரு மலரை பாக்குறோம், கண்கள் வந்து மலரை பாக்குது, வெளியே இருக்கிற மலர் வந்து இப்ப நம்ம கண் மூலமா நமக்குள்ளார பிரதிபலிக்குது. இப்ப நமக்கு வெளியிலேயும் மலர், உள்ளுக்குள்ளேயும் மலர். இப்படித்தான் நம்ம புலன்கள் எல்லாமே வெளியில உள்ள எல்லாத்தையுமே உள்ளார கொண்டு வருது.
நம்ம அகத்தையும் புறத்தையும் சந்திச்சு வைக்கிறது இந்த புலன்கள் தான். புறத்துல உள்ள காட்சியும் அகத்துல பிரதிபலிக்கிற காட்சியும் ஒன்னாவே இருக்குது. வெளியிலேயும் மலரு உள்ளாரையும் மலர் இருக்குது, வெளியிலேயும் இசை உள்ளாரையும் இசை இருக்குது. இப்ப அகமும் புறமும் ஒன்னாகுது. இங்க உண்மையும் யதார்த்தமும் ஒரு கள்ளங்கபடம் இல்லாத மென்மையும் தான் இருக்குது. இது ஒரு இணைந்த நிலை, ஒரு அன்பு நிலையா இருக்குது. அடுத்ததா உள்ளது இந்த மனக்காட்சி. இங்க வந்து நம்ம வந்து நினைவுகளை பயன்படுத்துறோம். நாம நம்ம மனசுல பலவிதமான நினைவுகளையும் சிந்தனைகளையும் அப்படி நிறைய உறைஞ்சு கிடக்குது. நம்ம புலன் உணர்வு வந்து நம்மளோட மனப்பரப்புக்குள்ளார கொண்டு செல்லப்பட்டு அந்த நினைவுகளோட அடிப்படையில பெயர் சூட்டப்படுது, புரிஞ்சுக்கப்படுது. இப்படி நம்மளோட மனசும் சிந்தனையும் செயல்பட்டா தான் நம்ம எதுவுமே புரிஞ்சுக்க முடியும், இல்லாட்டி நம்மளால எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது. நிர்வாகமா வந்த இந்த புலன் உணர்வுக்கு கருத்துங்கிற ஒரு ஆடை வந்து இந்த பகுதியில தான் அணிவிக்கப்படுது. அதனால உருவத்தை வடிவமைச்சு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் புலனோட வேலை, அதுக்கு பெயர் சூட்டி புரிஞ்சிக்க வேண்டியது மனசோட வேலை. புலன் காட்சிக்கு உணர்வு வேலை செய்யுது, மனக்காட்சியில நம்ம அறிவு வேலை செய்யுது. புலன்கள் எல்லாமே கள்ளம் கபடம் இல்லாதது, யதார்த்தமானது, உண்மையானது. நாம எதை உணர்றோம்னு புரிஞ்சிக்காமலேயே அது உணர்ந்துகிட்டு இருக்குது. மனக்காட்சியில அறிவு வேலை செய்யுது, ஒன்னொன்னும் அடையாளம் காட்டப்படுது, அறிந்து கொள்ளப்படுது. இது ஞானத்தோட வெளிப்பாடு, தூய்மையான ஒரு அறிவோட வெளிப்பாடு. அடுத்து வர்றதுதான் மூன்றாவது அம்சம். முதல்ல வந்தது புலன் காட்சி, ரெண்டாவதா வந்தது மனக்காட்சி, இப்ப மூணாவதா வரப்பது வந்து திரிபு காட்சி. இதுல வந்து நம்மளுடைய பற்றுக்களையும் பந்தபாச உணர்ச்சியாகவும் இது ஏற்பட்டிருக்கு, இந்த மூன்றாவது காட்சி. இப்ப புலன் காட்சியில வந்து எது இருக்குதோ அதை பார்க்கிறோம், உணர்றோம். மனக்காட்சியில வந்து எதை பார்க்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த மூணாவது நிலையில வந்து நாம பார்க்கறது புரிஞ்சுக்கிறதோட மட்டும் இது நிக்கிறது கிடையாது, புரிஞ்சுக்கிட்டத வந்து தேர்ந்தெடுக்கிறோம். இது எனக்கு வேண்டியது வேண்டாததுன்னு சொல்லி ஒரு பிரிவை ஏற்படுத்தும். இப்ப ஒரு அழகான பொருளை பாக்குறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். இது இந்த வகையில நமக்கு பயன்படும்னோ இல்ல திருப்தி ஏற்படும்னோ நம்ம எண்றோம், அதை சொந்தம் கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்றோம். இதுல வந்து முதல் காட்சி வந்து புலன் காட்சியாகவும் ரெண்டாவது காட்சியான மனக்காட்சியாகவும் இருக்குது. இங்க வந்து இந்த முதல் காட்சி இரண்டாவது காட்சியும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரிதான் இருக்குது. ஆனா இந்த மூன்றாவது காட்சியான திரிபு காட்சி சொன்ன பாத்துக்க, அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்குது. இந்த திரிபு காட்சியை பத்தியில நம்ம கொஞ்சம் நாளைக்கு விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து திரிபு காட்சி பத்தி பேசிட்டு இருந்தோம், அதுல வந்து எப்படி நம்மளுடைய விருப்பு விருப்பெல்லாம் கலந்து பாக்குறோம்னு சொல்லிட்டு விளக்கமான பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து சோப்பு கலர் பூவும் சோப்பு கலர் துணியும் பிடிக்கும், அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். அதே சமயத்துல அது எனக்கு பிடிக்காது, அது மகிழ்ச்சியும் தராது. எனக்கு மஞ்சள் கலர் பூவும் துணியும்னா பிடிக்கும், அது ரொம்ப மகிழ்ச்சியை தரும். இப்படி நம்மளோட விருப்பு வெறுப்பெல்லாம் நம்ம பாக்குற பொருள் மேல நம்ம போய் சுமத்துறோம். இதனால பொருளோட தராதரம் வந்து அந்த இடத்துல வித்தியாசப்படுத்தப்படுது. வேண்டிய பொருள் வேண்டாத பொருள், வேண்டியவர் வேண்டாதவர்னு நம்ம அங்க பிரிச்சு பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்சமான பொருள் வந்து எனக்கு பிடிக்கிறது கிடையாது. இப்படி ஒரே பொருள் வந்து ரெண்டு நபருக்கு ரெண்டு தன்மையில தோற்றம் தருது. இப்படி ரெண்டு விதமா திரிபு படுறதுனாலதான் இது திரிபு காட்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் தன்னையே பிரதானமா கருதுறாங்க, தன்னோட விருப்பு விருப்ப அடிப்படையிலேயே பொருளை பாக்குறாங்க. நம்ம விருப்பம் நம்ம மகிழ்ச்சிங்கிறத மட்டும் அளவா வச்சுக்கிட்டு பொருளை போய் நம்ம பற்றி பிடிக்கிறோம். இப்படி பற்றி பிடித்தல்ங்கிறது இந்த மூணாவது காட்சியில தான் ஏற்படுது. முதல் ரெண்டு காட்சியிலையும் விருப்பு வெறுப்போ இந்த பற்றி பிடித்தலோ நடக்கிறது கிடையாது. முதல் காட்சியில புலன் காட்சியில வந்து அழகான மலரை பார்த்தாலோ இல்ல அருவறுப்பான சாக்கடைய பார்த்தாலோ அதெல்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி விழித்திரையில பிரதிபலிக்குது. வேண்டியது வேண்டாதுன்னு சொல்லிட்டு அது வந்து தன்னுடைய
பிரதிபலிக்கிற தன்மைய நிறுத்திக்கிறது கிடையாது. ரெண்டாவது கட்சியான மனக்காட்சியிலையும் விருப்பு உறுப்புகள் எதுவுமே இல்லை. நடுநிலையில இருந்துகிட்டு அறிவு செயல்படுது, உண்மையை அப்படியே சொல்லுது. மலரை மலர்னும் மனுஷன மனுஷன்னு சொல்லுது. எனக்கு பிடிச்ச மலரு எனக்கு பிடிச்ச மனுஷன் நீங்க சொல்றது இல்ல. இந்த வேண்டியது வேண்டாதது எல்லாமே இந்த திருப்பு காட்சியான மூன்றாவது காட்சியில தான் அது வருது. சரி, அப்படி இந்த இரண்டாவது காட்சிக்கும் மூணாவது காட்சிக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப தங்க கட்டியும் செங்க கட்டியும் நம்ம பாக்குறோம், அறிவை பயன்படுத்தி பாக்குறோம். தங்க கட்டியோட இயல்பு நமக்கு தெரியுது, அதோட பயன்பாடு தெரியுது. அதே மாதிரி செங்க கட்டியோட இதையும் நம்ம அறிவால பாக்குறோம், அதோட பயன்பாடும் தெரியுது. ரெண்டுக்கும் அதனதோட தன்மையில உள்ள வேறுபாட்டை அறிவு பூர்வமா விஞ்ஞான பூர்வமா தெரிஞ்சுக்கிறோம். இது மனக்காட்சி ரெண்டாவது நிலை இருக்குது. இப்ப ரோட்ல நம்ம நடந்து போறப்ப ஒருத்தர் காலில் வந்து செங்க கட்டி இடறினா அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த கல்ல அங்க போட்டவரை வந்து சபிக்கிறாரு, திட்டுறாரு. அதே சமயத்துல இடறது வந்து ஒரு தங்க கட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, அடிப்பட்ட இடத்துல வலியும் தெரியாது, இவர் மகிழ்ச்சியில தனியா கூட மறந்து போயிடுறாரு. இப்ப தங்க கட்டிய வந்து வேற யாரும் பார்த்து அதுக்கு சொந்தம் கண்டிடக்கூடாது அப்படின்னு கூட பயப்படுறாரு. ஏன்னா தான் எடுத்துக்கலாம் தானே. இதெல்லாமே வந்து இந்த மூன்றாவது காட்சியான திருப்பு காட்சியில நிகழ்றப்ப ஏற்படுது. இப்ப ரெண்டாவது நிலையிலையும் இந்த மனசாட்சி மனக்காட்சிக்கும் மூன்றாவது நிலையிலான திருப்பு காட்சிக்கும் வேற என்னென்ன வேறுபாடுன்னு பார்ப்போம். இப்ப மூன்றாவது நிலையில வந்து நாம வந்து நம்ம கோணத்துல தங்கத்தையும் செங்கல்லையும் பாக்குறோம். நமக்கு எது அதிகமா பயன்பாடு தரும் அப்படின்னு சொல்லி தகுதி அடிப்படையில பாக்குறோம். நம்மளோட பயன்பாட்டு அளவுல தங்கத்துக்கும் செங்கலுக்கும் இடையில உள்ள வேறுபாடுதான் இந்த மூன்றாவது காட்சியில தோணுது. இந்த பயன்பாட்டை அனுசரிச்சுதான் நம்மளோட இன்ப துன்ப உணர்வும் அமைஞ்சிருக்குது. இப்ப தங்கம் நம்மளுக்கு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம விட்டு போயிட்டா ரொம்ப துன்பம். அதே சமயத்துல செங்கல் நமக்கு கிடைச்சா மகிழ்ச்சி கிடையாது, நம்ம விட்டு போனாலும் பெருசா ஒன்னும் துன்பம் கிடையாது. இப்ப இந்த முதல் ரெண்டு நிலை காட்சியிலையும் இன்பம் துன்பம் சம்பந்தப்பட்ட பிணைப்பு எதுவுமே இருக்கிறது இல்ல. ஆனா இந்த மூன்றாவது நிலையில இருக்கிற திருப்பு காட்சியில தான் இப்படிப்பட்ட ஒரு பிணைப்பு இருக்குது. சிலத வந்து நம்மளோட பிணைச்சிக்கிறதுல இன்பமும், சிலத நம்மளோட விட்டு போறதுல துன்பமும் அடையிறோம். இந்த பந்த உணர்வு தான் பொருள்களுக்குள்ளார நமக்குள்ளார ஒரு விரோதத்தை ஏற்படுத்தி விட்டுருக்கு. இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நேற்று இந்த ரெண்டாவது நிலை காட்சியான மனக்காட்சிக்கும் மூணாவது நிலையான திருப்பு காட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாக்கலாம்னு சொன்னோம். அதாவது இந்த ரெண்டாவது நிலையில கூட பொருட்கள் வந்து கருத்து வடிவில நமக்கு திருச்சி காட்டப்படுது. இப்ப கல்லுக்கும் தங்கத்துக்கும் அங்கேயும் வேறுபாடு காட்டப்படுது. ஆனா அங்க வந்து ஒரு விரோதமான ஒரு அமைப்பு கிடையாது. ஒன்னொன்னும் அதனோட தன்மையில பிரிச்சு காட்டப்பட்டாலும் இங்க ரெண்டாவது நிலை காட்சியில வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. இப்ப வந்து நம்ம தாய் வந்து தன்னோட குழந்தைங்க எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தாலும் எல்லாத்து மேலையும் ஒண்ணு போலதான் பாசம் காட்டுறாங்க. அந்த பிரிவிலையும் ஒரு ஒருங்கிணைப்பு இருக்குது. ஆனா அதுவே தன்னோட குழந்தையும் அடுத்தவங்க குழந்தையும் அப்படி பாக்குறது கிடையாது. இங்க வந்து ஒரு ஒருங்கிணைவான ஒரு உறவு இல்லை. தன்னோட குழந்தை மேல காட்டுற பாசத்தை அவங்களால அடுத்தவங்க குழந்தை மேல காட்ட முடியல. அதனால இந்த பிரிவுல வந்து ஒருங்கிணைப்பு இல்ல, ஒரு முரண்பாடு தான் இருக்குது. எனவே இந்த முதல் ரெண்டு காட்சியிலையும் வந்து ஒரு உடன்பாடு இருக்குது. ஆனா இந்த மூணாவது காட்சியில வந்து முரண்பாடு தான் இருக்குது. ஆனா இந்த மூணு காட்சியுமே ஒன்னோடு ஒன்னா இணைஞ்சு கிடக்குது. முதல் ரெண்டு காட்சிக்கு இடையில எப்படி இடைவெளி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த ரெண்டாவது மூணாவது காட்சிக்கு இடையிலையும் இடைவெளி இருக்குது. ரெண்டாவது நிலை காட்சி தோணுனதுக்கு அப்புறம் தான் மூன்றாவது நிலை காட்சி நமக்கு தோணுது. ரெண்டாவது நிலையான மனக்காட்சிக்கும் மூன்றாவது நிலையான திருப்பு காட்சிக்கும் இடையில இடைவெளி இல்லாத மாதிரிதான் தோணுனா கூட அங்கேயும் இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. ஆனா இந்த இடைவெளி எல்லாமே புரிஞ்சுக்கிற மாதிரி அளவுல வேற வேறைய தெரிய மாட்டேங்குது. இப்ப ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலேயே அது நம்ம என்ன பொருள் தெரிஞ்சிருது, அது என்ன பொருள் தெரிஞ்ச உடனே இது எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிவிடணும். வினாடி நேரத்திலேயே இந்த மூணு காட்சியும் ஒண்ணு மேல ஒன்னா சேர்ந்து நிகழ்ந்துடுது. அதனால
நம்ம அனுபவம் எல்லாமே இந்த மூணு காட்சியோட கலவையா தான் அமைக்கப்பட்டிருக்குது. இது மூணு அடுத்தா இருக்குங்கிறத வந்து நம்மளால சாதாரணமா புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. ஆனா ஆழ்ந்து கவனிச்சோம்னா இதுல மூணு அடுக்கு இருக்கிறதும் அதுக்குள்ளார ஒரு இடைவெளி இருக்கிறதும் நம்மளுக்கு நல்லா புலப்படுது. இப்ப இந்த முதல் காட்சியில கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானது, இனிமையானது, சுதந்திரமானது. இதோட சூட்சம அம்சம் தான் யோக நிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப இரண்டாம் நிலை காட்சி பாருங்க, அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து அறிவு அடிப்படையா கொண்டது. இதோட சூட்சமான அம்சம் தான் ஞானமாகும். இந்த மூன்றாம் நிலை காட்சி இருக்கு பாருங்க, அதுல கிடைக்கிற அனுபவம் வந்து அஞ்ஞானம். இதுதான் அறியாமை. இது ஒரு இருநிலை, ஒரு மயக்க நிலை. ஆனா இதத்தான் நம்ம யதார்த்த நிலைன்னு கருதிக்கிட்டு மனுஷங்கள்லாம் மயங்கி கிடக்குறாங்க. துன்பத்திலையும் துயரத்திலையும் துவண்டு போய் கிடக்குறாங்க. பயத்திலையும் பொறாமையிலையும் பருகி வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மூன்றாம் நிலை காட்சியான திரிபு காட்சியோட அனுபவம் வந்து அஞ்ஞானம்னா அது அறியாமன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த இரண்டாம் நிலை மனக்காட்சி அனுபவம் வந்து அறிவு அடிப்படையா வச்சிருக்கிற ஞானம்னும், முதல் நிலை புலன்காட்சி அனுபவம் வந்து யோக நிலைன்னு பார்த்தோம். இதுல பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே இந்த அஞ்ஞானத்தோட அதாவது அறியாமையோட ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. அதை இன்னைக்கு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம். இப்ப மனுஷனா வந்து நம்ம ஒவ்வொரு காலத்திலையும் துன்பத்தோட போராடிட்டு வரோம். துன்பமும் பயமும் நம்மள பயம் காட்டி துரத்திக்கிட்டே இருக்குது. நாம அதை எடுத்து போராடுறோம், இல்லாட்டி தப்பி ஓட பாக்குறோம். ஆனாலும் அது நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. அதை எதிர்க்கிறதுக்கு நம்மளும் ஒவ்வொரு சமயத்துல பலவிதமான மார்க்கத்தை உண்டு பண்ணி அதை பயன்படுத்தி போராடி தப்பி ஓட பாக்குறோம். நம்மளோட போராட்டம் எல்லாமே ஒரு நிலையான இன்பத்தை அடையிறது தான். அதனால நம்மளோட முயற்சியும் மாற்றங்களும் இந்த நிலையான இன்பத்தை தருவதா வாக்குறுதி கூடுற ஒரு நடைமுறையா தான் இருக்குது. எனக்கு இன்பம் வேணும்னு நீங்க கேட்ட உடனேயே, இல்லாட்டி என்னோட துன்பம் எல்லாம் மறைஞ்சு போயிடும் நீங்க கேட்ட உடனேயே, நான் வந்து அதான் இந்த மார்க்கம் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்திருக்கு. இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, உங்க துன்பம் எல்லாம் பறந்து போயிடும், நீங்க தேடி இன்பம் எல்லாம் உங்ககிட்ட ஓடி வரும்னு உங்களுக்கு வழிகாட்டுற மாதிரி தான் எல்லா மத மார்க்குமே இருக்குது. நான் ஏன் துன்பப்படுறேன், நான் ஏன் இன்பத்தை நாடுறேன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க சொல்லி யாருமே அறிவுறுத்தது கிடையாது. அதுக்கு மாறா நீங்க செயல்படுறதுக்கு ஒரு செயல்முறைய தியானம், பிரார்த்தனை, ஜபம், தொழுகைன்னு உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கு. சரி, நாம ஏன் இந்த இன்ப துன்ப அமைப்புல சிக்கி தவிக்கிறோம், அதுல இருந்து ஏன் விடுபட முடியல? நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மூன்றாம் நிலை திரிபு காட்சியோட இயல்பு இதுதான். அதுவே நம்ம யதார்த்த வாழ்க்கை அமைப்பா நம்மளுக்கு தோன்றதால அதுல இருந்து அதுக்கு அப்பால போக முடியும்னு நம்மளுக்கு தோணக்கூட மாட்டேங்குது. அப்படியே இதை விட்டு விலகி ஓடணும்னு முயற்சி செஞ்சாலும் அதுவும் ஒரு இன்பத்தை தேடுற முயற்சியாக அமைஞ்சு போயிடுது. அதுவும் அந்த முயற்சி நடக்கிற இடமும் இந்த மூன்றாம் நிலை காட்சியில தான், அதோட எல்லைக்குள்ளதான் இருக்குங்கிறது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமாவும் இருக்குது. அதாவது நம்ம அனுபவத்தை எல்லாம் நம்ம மூணு தன்மையா பிரிச்சு பார்த்தோம். முதல்ல நம்ம புலன்கள் மூலமா நம்மளுக்கு வெளியில இருக்கிற பொருளோட தொடர்பு கொள்றோம். நம்ம புலன்கள் தான் நம்மளுக்கு பொருளை காட்டி தருது. புலன்கள் வேலை செய்யாட்டி நம்மளால எந்த பொருளையும் அறியக்கூட முடியாது. அதனால முதல்ல புலன்கள் மூலமா உணர்றோம், இது வந்து புலன் காட்சின்னு பார்த்தோம். ரெண்டாவது வர்றதுதான் அந்த மனங்கிறது. புலன்கள் கிட்ட கண்ட காட்சிக்கு பொருள் சொல்லி விளக்கம் தர்றதுதான் இந்த மனம். மனசுல மண்டி கிடக்கிற எல்லா செய்தி மூலமா நம்ம மனம் வந்து புலன்கள் கொண்டு வர உணர்வுக்கு ஒரு கருத்து பூர்வமான, அறிவு பூர்வமான வடிவம் கொடுக்குது. இது வந்து மனக்காட்சியா இருக்குது. நம்ம மனசு அடையாளம் காட்டிய பொருளை வந்து அடுத்தாப்புல நம்ம மூன்றாவது நிலையை வந்து விருப்பு வெறுப்பு அடிப்படையில பற்றி பிடிக்குது. இது மூணாவது காட்சி, திரிபு காட்சியா இருக்குது. முதல்ல வருது புலன் காட்சி. இது ரொம்ப யதார்த்தமானது, எல்லாத்துக்கும் பொதுவா இருக்குது. நம்ம புலன் எல்லாம் நம்ம
நல்ல கண்ணாடி மாதிரி தான் பாக்குறதெல்லாம் அப்படியே பிரதிபலிக்குது. ரெண்டாவது காட்சி மனக்காட்சி, இது ஒரு செய்தி காட்சி. இந்த ஒவ்வொரு பொருளுக்கும் தன்னிலை விளக்கம் கிடைக்குது. யாரோட விருப்பு விருப்ப அடிப்படையிலையும் இது இங்க விளக்கம் தரப்படல. மூணாவது காட்சி வந்து திருப்பி காட்சியா இருக்குது. இங்க இது எனக்கு வேணும் இல்லாட்டி வேணாங்கிற இன்ப துன்ப அமைப்பை ஆதாரமா வச்சுக்கிட்டு நாம காணற பொருள் எல்லாம் திருவி செஞ்சு பார்க்குது. அதனால ரெண்டாவது காட்சி வந்து ஞான காட்சியா இருக்குது, மூணாவது காட்சி வந்து அஞ்ஞான காட்சியா இருக்குது. இந்த அஞ்ஞான காட்சியை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த காட்சிகளை பத்தி பேசும்போது முதல் காட்சி வந்து புலன் காட்சி, இரண்டாவது காட்சி மனக்காட்சி அதாவது ஞான காட்சி, மூணாவது காட்சி வந்து அஞ்ஞான காட்சின்னு பார்த்தோம். இந்த அஞ்ஞான காட்சி தான் வந்து நம்மளோட இயல்பு நிலையாகவும் யதார்த்த நிலையாகவும் அமைஞ்சு போச்சு. அதுல இருந்து நாம விடுபட முயல்றது கூட நம்மளை இன்னும் ஆழமா அதுலயே கொண்டு போய் இழுத்து விட்டுருது. நாம அஞ்ஞானத்துலதான் இருக்கோங்கிற உணர்வு கூட இல்லாமல அந்த அஞ்ஞானத்திலேயே இருந்துகிட்டு இருக்கோம். அஞ்ஞானத்துல ஏற்படுற சில முரண்பாட்டு உணர்வுகள் கூட நம்மள ஆதரிக்கவும் செய்யறோம். சில சமயம் நம்மளுக்கு பயம் வருது. இது ஞானம் நியாயமான பயம் தானு அதை வந்து நம்ம நியாயப்படுத்திடுறோம். சில சமயம் கோபம் வந்தாலும் அதுவும் நியாயமான கோபம் தானு நியாயப்படுத்துறோம். அப்புறம் நம்மளே அந்த கோபத்தையும் பயத்தையும் வென்று எடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பாடுபடுறோம். இப்படி நம்மளோட முயற்சி அமைப்போட யதார்த்த தன்மையில கூட ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. இந்த மூன்றாம் நிலை காட்சியில வந்து இந்த மாதிரி குளறுபடி எல்லாமே ரொம்ப சதகமா இருக்குது. இங்க இது மாதிரி குளறுபடி எல்லாம் ஏற்படத்தான் செய்யுது. இந்த மூன்றாம் நிலை காட்சியிலிருந்து முழுமையா நம்ம விடுபட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மூன்றாம் நிலை காட்சி இல்லாம வாழ முடியுமா? முதல்ல இந்த மூன்றாம் நிலை காட்சி இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம பார்ப்போம். முதல் நிலை காட்சி தான் எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு. இதுல வந்து நம்ம ஒரு பொருளை புலன் மூலமா அறியறோம். ரெண்டாம் நிலை காட்சியில வந்து அதை புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் ரெண்டு நிலை காட்சியுமே எல்லாத்துக்கும் பொதுவா தான் இருக்குது. எல்லாருமே மலர மலர்னு பாக்குறோம், மனசுல மனுஷன் தான் பாக்குறோம். பொதுவா நாம செயல்படுறதுக்கு இந்த ரெண்டு மட்டுமே போதுமானதா கூட இருக்குது. உணர்வும் அறிவும் மட்டுமே போதும். விருப்பு வெறுப்புங்கிற அந்த மூன்றாம் நிலை வந்து எந்த வகையிலுமே தேவையில்லை. நாம இந்த மூன்றாம் நிலை காட்சியோட எல்லைக்குள்ள நுழையாமலேயே இந்த முதல் ரெண்டு நிலை காட்சிக்குள்ளே அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்க முடியும். ஆனா விருப்பு வெறுப்பு இல்லாததால அது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை மாதிரி தோணலாம். ஆனா உண்மையில அது எத்தனை உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கறத வாழ்ந்து பார்த்தாலும் தெரியும். அந்த உன்னதமான வாழ்க்கை மேல ஆசைப்படக்கூட முடியாது. ஏன்னா அந்த ஆசைப்படுறது கூட இந்த மூன்றாம் நிலையோட எல்லைக்குள்ளதான் அது நடக்குது. இத பத்தியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா ஸ்லோவாவே போறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப இந்த நம்ம வந்து இந்த முதல் ரெண்டு நிலை காட்சி சொல்றோம் பாத்தீங்களா, இந்த புலன் காட்சியும் மனக்காட்சியும், இது நடக்கிறதுக்கு நம்ம முயற்சி வந்து சுத்தமா தேவையே இல்லை. அது யதார்த்தமாகவும் தானாகவும் நடக்குது. நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நாம முயன்றாலும் முயலாட்டி போனாலும் இத இந்த முதல் ரெண்டு நிலை காட்சியும் தானாகவே நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது. உண்மையிலே சொல்ல போனா நம்மளோட விருப்பமும் முயற்சியும் தான் அதுக்கு தடையை ஏற்படுத்தி இந்த மூன்றாவது நிலையான அஞ்ஞான நிலைக்கு நம்ம இழுத்துக்கிட்டு போகுது. இப்ப நம்மளோட பிரச்சனை தான் என்ன, மூணாவது நிலை செயல்படுது, அதனால இந்த முதல் ரெண்டு நிலையும் முக்கியத்துவம் கிடைக்காம இருக்குது. மூணாவது நிலைக்கு அது விட்டு கொடுத்துருது. இப்ப இந்த மூன்றாம் நிலையோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மூன்றாம் நிலையோட ஆதிக்கத்தை எப்படி குறைக்கிறது அப்படிங்கறத நம்மளுடைய பிரச்சனையா இருக்குது. அதாவது முதல் ரெண்டு நிலையும் செயல்படணும், மூன்றாம் நிலையோட ஆதிக்கமும் இருக்கக்கூடாது. சரி, இந்த ஆய்வு வந்து எந்த பகுதியில ஏற்படுது? இரண்டாம் நிலை காட்சியிலையா இல்லாட்டி மூன்றாம் நிலை காட்சியிலையா? அதுக்கு முன்னாடி வந்து
நம்ம ஆய்வுல என்னன்னு முதல்ல கொஞ்சம் விளங்கிக்கணும். இப்ப ரெண்டாம் நிலையில செய்யப்படுற ஆய்வுக்கும் மூன்றாம் நிலையில செய்யப்படுற ஆய்வுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம இதன் மூலமா கொஞ்சம் விளங்கிக்கலாம். இப்ப மூன்றாம் நிலையில செய்யப்படுற ஆய்வு வந்து ஒரு முடிவை எதிர்பார்த்து ஒரு முடிவு மேல நம்ம வச்சிருக்கிற பற்றுனால செய்யப்படுது. நம்ம விருப்பத்தை அடித்தளமா வச்சிருக்குது, விருப்புகளால பாதிக்கப்படக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த ரெண்டாம் நிலையில செய்யப்படுற ஆய்வு இருக்கு பாருங்க, அது அப்படி இல்லை, அது ரொம்ப சுதந்திரமானது, விருப்பு வெறுப்புக்கு உட்படாம இருக்குது, அறிவு பூர்வமா இருக்குது, உண்மையை மட்டுமே உள்ளத உள்ள மாதிரி காட்டுது, இது செயல்படுறதுக்கு எந்த நோக்கமும் இல்லாம இருக்குது. உள்ளத உள்ளவாறு பாக்குறதும் புரிஞ்சுக்கிறதும் இந்த ரெண்டாம் நிலையோட யதார்த்தமா இருக்குது. அதுக்கான உயிரோட்டம் அதுலயே இருக்குது. அதுக்கு அந்நியமான உந்து சக்தி எதுவும் நோக்கங்கிற பேர்ல அங்க தேவையில்லாம இருக்குது. ஆனா இந்த மூன்றாம் நிலையில வந்து அந்த ஆய்வுக்கு ஒரு நோக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது இல்லாம அங்க ஆய்வுனே எதுவும் கிடையாது. ஆக இந்த ரெண்டாவது நிலை காட்சியில செயல்படுற ஆய்வுக்கு நோக்கம் எதுவும் இல்லாததுனால அது எதுக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. அதனால அது சுதந்திரமா செயல்படுது, உள்ளத உள்ளத மாதிரி காட்டுது. இப்படிப்பட்ட ஆய்வுல தான் நம்ம உண்மையே கண்டுபிடிக்க முடியும். இந்த மூன்றாம் நிலை காட்சியில வந்து ஆதிக்கம் செலுத்துற சமயம் வந்துறதுனால இந்த முதல் ரெண்டு நிலை காட்சி வெளிப்படாம அதுக்குள்ளார வந்து மறைஞ்சு போய் நிக்குது. இந்த மூன்றாம் நிலை காட்சி வந்து ஏன் இப்படி ஆதிக்கம் செலுத்துது, இந்த ஆதிக்கத்தை அது எப்ப இழக்கும்? இப்ப இந்த ரெண்டாம் நிலை காட்சியில இருந்து நம்மள அறியாமலேயே தான் நம்ம மூணாம் நிலை காட்சிக்கு வந்து பழகி போயிட்டோம். நம்மளோட வளர்ப்பு முறையும் சமுதாய சிந்தனையும் பழக்க வழக்கமும் இந்த மூன்றாவது நிலைய ஆதாரம் வச்சுதான் எங்கிட்டே வருதுனால அதை நம்ம வந்து ஒரு யதார்த்தமான நிலையில கூட அதை அங்கீகரிச்சுட்டு வந்துடுறோம். இப்ப இந்த மூன்றாவது நிலையிலிருந்து விடுபட்டு செயல்படுற சாத்தியம் எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்ப இந்த கேள்விக்கு வந்து விடையை சொல்றது யாரு? நீங்க கேள்வி கேட்டு அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லி திருப்தி செய்யற மாதிரி அந்த கேள்வி இருக்குது. இங்க கேள்வி வேற பதில் வேற இல்ல, கேள்வியே தான் பதிலாக இருக்குது. கேள்விங்கிறது பதிலை நோக்கி போற ஒரு பயணமா இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பாலம் வந்து தேவைப்படுது. இப்ப அந்த பாலத்தை வந்து நம்ம போட்டு கொடுத்துட்டோம். கேள்வி கேட்கிற நீங்க தான் அந்த பாலத்தை பயன்படுத்தி பதில வந்து அடையணும். இப்ப வந்து உங்களுக்கு பாலம் வந்து பல பலன்னு நம்ம போட்டு கொடுத்ததுனால நீங்க தான் அதுல தைரியமா ஜம்முன்னு பயணம் செய்யணும். நாளைக்கு வந்து நீங்க நீ எப்படி எல்லாம் போறீங்கன்னு சொல்லி பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து அஞ்ஞானத்திலிருந்து விடுபடுறத பத்தி பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப அஞ்ஞானத்துக்கு அப்பால என்ன அப்படிங்கிற சங்கதிக்கு வந்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இங்க நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து அனுபவபூர்வமானது. இங்க நாம வந்து அனுபவம் சார்ந்த அக்கறையை துணையா வச்சுக்கிட்டு தான் இதை அணுக முடியும். உள்ளார்ந்த ஈடுபாட்டை காட்டாம நாம ஒரு அடியை எடுத்து வச்சாலும் சரி, நம்ம அடியை சரிக்கு நம்ம கீழே உருவ வேண்டியதுதான். இங்க புதுசா கணக்கு ஒண்ணு படிக்க வந்திருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம எடுத்து வைக்கலாம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் இது வரைக்கும்? முதல் நிலை காட்சி செயல்படுது, தொடர்ந்து இரண்டாம் நிலை காட்சி, அதை தொடர்ந்து மூன்றாம் நிலை காட்சி செயல்படுதுன்னு பார்த்தோம். முதல் காட்சியில வந்து புலன்கள் மட்டுமே செயல்படுற புலன் உணர்வு மாத்திரம் இருக்குது. இரண்டாம் நிலை காட்சியில அறிவு மட்டும் செயல்படுற தூய்மையான ஒரு நிலை இருக்குது. மூன்றாம் நிலை காட்சியில விருப்பு விருப்பு வாயிலா செயல்படுற அஞ்ஞான காட்சி இருக்குது. இப்ப இந்த மூன்றாம் நிலை காட்சியோட ஆதிக்கத்திலிருந்து எப்படி விடுபடுறது? இது நம்மளோட கேள்வி மட்டும் கிடையாது, ஆன்மீக உலகத்துல ரொம்ப தலையாய கேள்வி கேட்டா இருக்குது. அதனால இது ஒண்ணு ரொம்ப சாதாரண கேள்வி கிடையாது. நாம கேட்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதுதான். ஆன்மீக உலகில வந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செய்தியை இங்கதான் அடைய கிடக்குது. நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான திருப்பு முனையும் இங்கதான் இருக்குது. இருந்தாலும் நாம அறிஞ்சிக்க வேண்டிய இந்த செய்தி வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமானது, ரொம்ப ரொம்ப எளிதாகவும் இருக்குது.
அதனாலேயே இது ரொம்ப ரொம்ப நுட்பமானதாக இருக்குது. அதனால அதை அணுகிறதுக்கு நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உண்மையா அணுகி செயல்பட்டா தான் முடியும். இப்ப நம்மளோட கேள்வி என்ன, இந்த மூன்றாம் நிலை காட்சியான திரும்பு காட்சியில இருந்து எப்படி விடுபடுறது, அதோட ஆதிக்கத்திலிருந்து எப்படி நம்ம விடுபடுறது. இந்த முதல் ரெண்டு காட்சியான புலன் காட்சியும் மனக்காட்சியும் ரொம்ப ரொம்ப இயல்பானது, இயற்கையானது, எல்லாத்துக்கும் பொதுவானது. இந்த மூன்றாம் நிலை காட்சியோட ஆதிக்கம் செலுத்துறப்ப இந்த முதல் ரெண்டு காட்சியும் அப்படியே மறைஞ்சிடுது, தன்னை வெளிக்காட்டிக்காம மறைஞ்சிடுது. இப்ப இந்த மூன்றாம் நிலை காட்சி நடக்கிறப்ப முதல் ரெண்டு காட்சியோட தன்மை எப்படி இருக்குது, அதுல என்ன மாறுதல் ஏற்படுது, அது அப்படியே இருக்குதா இல்லன்னா அதோட தன்மையில எதுவும் மாறுபாடு ஏற்படுதா, இத பத்தி நம்ம நாளையில இருந்து கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மூன்றாம் நிலை காட்சி நடக்கிறப்ப முதல் ரெண்டு காட்சியோட தன்மை எப்படி இருக்குது, அதுல எதுனாச்சும் மாறுதல் ஏற்படுதா அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு கேள்வியோட முடிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா பால் வந்து நல்லா தூய்மையா இருக்குது, அதுல கொஞ்சோண்டு மோர் சேர்த்தா கூட அது தயிரா மாறி போகுது. இப்ப பால் வந்து தயிரா மாறி போச்சு. இப்ப பால்னு தனியா அங்க எதுவுமே கிடையாது. இந்த மாதிரிதான் முதல் ரெண்டு காட்சியும் மூணாவது காட்சியா நிரந்தரமா மாறி போச்சா, இனி தையல்ல இருந்து பாலை திரும்ப பெற முடியாத மாதிரி முதல் ரெண்டு காட்சியும் நிரந்தரமாவே மூணாவது நிலை காட்சியா மாறி போச்சா. அப்படி மாறிடுச்சுன்னா மாறினது மாறினதுதான், புறப்பட்ட நிலைக்கு திரும்பவும் அதனால வர முடியாது. இங்க அந்த மாதிரி மாறுதல் தான் ஏற்பட்டு போச்சா, இல்லாட்டி உண்மையில மாறுதல் ஏதும் ஏற்படாமலேயே மாறுதல் ஏற்பட்ட மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குதா. அதாவது இப்ப தண்ணி வந்து பனிக்கட்டியா மாறிடுது, அது எந்த நேரத்திலையும் திரும்பவும் தண்ணியா மாறலாம். பனிக்கட்டியா மாறினது ஒரு தற்காலிக நிலைதான், அந்த சூழ்நிலை மாறின உடனே அது திரும்பவும் தண்ணியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்ம மூணு நிலையுமே இந்த மாதிரி ஒரு தற்காலிக ஏற்பாடுதான் இருக்குதா, அதாவது முதல் ரெண்டு நிலையும் தற்காலிகமா சில சூழ்நிலை காரணமா மூன்றாம் நிலையா மாறி இருக்கிற பட்சத்துல சூழ்நிலை மாறுறப்ப இந்த தற்காலிகமான நிலையும் மாறி மூன்றாம் நிலையிலிருந்து முதல் ரெண்டு நிலைக்கும் வந்துடலாமா, இது மாதிரி தன்மையில தான் நம்ம மூன்று நிலையுமே அமைஞ்சிருக்குதா. அதாவது இப்ப பால் வந்து நிரந்தரமா தயிரா மாறி இருக்கிறது போல முதல் ரெண்டு நிலையும் மூணாம் நிலைக்கு போயிடுச்சா, இல்லாட்டி தண்ணி தற்காலிகமா பனிக்கட்டியா மாறின மாதிரி முதல் ரெண்டு நிலையும் தற்காலிகமா மூணாம் நிலைக்கு போயிருக்குதா. உண்மையில இந்த முதல் உதாரணத்தை மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி பால் வந்து நிரந்தரமா தயிர் ஆச்சுதோ அதே மாதிரி இப்பவும் ஆகி போச்சு. தயிர் ஆனது ஆனதுதான், இனி பால் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. காயில வந்து தீல எரிஞ்சு சாம்பல் ஆனது மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு போச்சு. இப்ப சாம்பல் வந்து திரும்பவும் காயில் ஆக முடியுமா, முடியாது. இது ஒரு நிரந்தரமான மாற்றம், மாறியது மாறியதுதான், புறப்பட்ட இடத்துக்கு இனிமே வரவே முடியாது. முதல் ரெண்டு நிலையும் மூன்றாவது நிலையா மாறினது மாறினதுதான், இனி முதல் பகுதிக்கு வருவதுங்கிறது சாத்தியமே கிடையாது. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன, நீங்க இந்த தூய்மையான நீர் ஓடுற நீரோடைய பாத்திருக்கீங்களா, இல்ல ஆத்த பாத்திருக்கீங்களா, அப்படியே சலசலத்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பாத்திருக்கீங்களா. அந்த ஆத்துல குளிக்கிறதுக்குன்னு பல படித்துறை வச்சிருப்பாங்க, சில ஊர்ல கட்டியிருப்பாங்க. பல ஆண்டா அந்த படித்துறையில நிறைய மக்கள் இறங்கி குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அதனால அந்த ஆறு அசுதமாகி போச்சா, படித்துறங்க குளிக்க முடியாதபடிக்கு ரொம்ப அசிங்கமா ஆகி போச்சா. என்னைக்கு போனாலும் அந்த ஆத்துல சுத்தமான தண்ணி தானே ஓடிட்டு இருக்குது, நாம குளிக்கிறதுக்கு தகுதியான மாதிரி தானே அந்த ஆத்துல தண்ணி இருந்துகிட்டே இருக்குது. இப்ப பல காலமா அந்த மக்கள் குளிச்சதா ஏற்பட்ட அழுக்கெல்லாம் எங்கதான் போச்சு, யாராவது வந்து அந்த அழுக்கு மட்டும் சுத்தம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டாங்களா. ஆறு ஓடிக்கிட்டே தான் இருக்குது, அதோட சேர்ந்து இந்த அழுக்கு ஓடுது. அழுக்கு ஓடுறதுக்கும் அங்க புது நீர் வரந்துட்டு இருக்கும், அது பாட்டுக்கு புதுப்பித்தல் நடந்துகிட்டே தான் இருக்குது. அதனால நாம பாக்குற ஆறு நீரோடையும் எப்பவும் புது பொழிவோடு தான் இருந்துகிட்டு இருக்குது. இப்ப நம்ம நாளைக்கு இதை வச்சு நம்ம இன்னும் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து நாம பாக்குற ஆத்த போலும் நீரோடைய குளமும்
நம்மளோட மூன்று நிலையும் அப்படியே இயங்கிக்கிட்டே தான் இருக்குன்னு பார்த்தோம். இங்க எந்த நிலையிலையும் தேக்கங்கிறதே கிடையாது, எல்லா நிலையுமே நொடி பொழுது இருந்துகிட்டு தோன்றதும் அழியறதுமா தான் இருக்குது. முதல் நிலையோட முடிவுல இரண்டாம் நிலை தோணுது, இரண்டாம் நிலையோட முடிவுல மூன்றாம் நிலை தோணுது, மூன்றாம் நிலையும் நொடி பொழுது இருந்துட்டு முடிஞ்சு போயிடுது. ஆனா ஒவ்வொரு நிலையுமே கணந்தோறும் புதுப்பிக்கப்படுது. அப்படி புதுப்பிக்கப்படாமல் இருந்ததுன்னா ஒவ்வொரு நிலை காட்சியும் அந்த நிலையிலேயே அது மடிஞ்சும் போயிடுது. அதனால நாம எதையுமே மாத்தி அமைக்கிறதுக்குன்னு தேவையே கிடையாது. இங்க நம்மளோட முயற்சிக்கு எந்த விதமான தேவையுமே இல்லாம இருக்கு. இந்த மூன்று நிலையுமே மீண்டும் 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 புதுப்பிக்கப்பட்டுகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நிலையுமே ஆத்த போல ஓடிக்கிட்டே இருக்குது. நாம அதை அழைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம புலன்கள் எல்லாமே சதா இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. புலன் இயக்கம் எல்லாமே முதல் நிலை காட்சி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் நிலை காட்சி இந்த புலன் இயக்கம் நிக்காம இயக்கத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இரண்டாம் நிலை காட்சியான மனசும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. மூன்றாம் நிலை காட்சியும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. புதுப்பித்தல் வந்து எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நிலையுமே தானாவே மடிஞ்சிடுது, அதே நேரம் தானாவே புதுப்பிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு தொடர் கதையா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்மளோட பிரச்சனை தான் என்ன? நம்ம துன்ப காட்சி நிறைந்த இந்த மூன்றாவது நிலை காட்சிய எப்படி நிறுத்துறது, எப்படி வலிக்கு கொண்டு வருது அப்படிங்கிறத பிரச்சனையா இருக்கு. எப்படி மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படாம அதை பாத்துக்கிறது, அதுக்கு வாய்ப்பு இருக்குதா, அது சாத்தியம் தானா, இதுதான் நம்மளோட தலையாய பிரச்சனையா இருக்குது. இப்ப நம்ம இயக்கத்தை வந்து நம்ம மீண்டும் பார்க்கலாம். முதல்ல புலன் இயங்குது, மலரை பார்க்குது. அப்புறம் மனம் வந்து அது மலர்தான்னு புரிஞ்சுக்குது. முதல் காட்சிக்கும் இரண்டாவது காட்சிக்கும் இடையில இடைவெளி இருக்குது. இரண்டாவது காட்சியை அடுத்து இடைவெளி இருக்குது. அதுக்கப்புறமா தான் மூன்றாம் நிலை காட்சியான அந்த விருப்பு விருப்புங்கிற காட்சி தோணுது. அதாவது புலன் காட்சி ஒன்னு, இடைவெளி ரெண்டு, மனக்காட்சி மூணு, இடைவெளி நாலு, திரிபு காட்சி அஞ்சு. இப்படி புலன் காட்சிக்கு அப்புறமா அஞ்சாவது அடுக்காதான் இந்த மூன்றாம் நிலையான திரிபு காட்சி அமைஞ்சிருக்குது. நான்கு பகுதியை கடந்துதான் இந்த அஞ்சாவது பகுதி அமையுது. முதல் அடுக்கா இருக்கிற புலன் காட்சி ஒவ்வொரு அடுக்கா கடந்து இந்த அஞ்சாவது அடுக்கா மாறி அடையறதுக்குள்ளார புதிய புலன் காட்சி தோணி போயிடுது. இப்ப நாம ஒரு சத்தத்தை கேட்டுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. அந்த சத்தம் வந்து இரண்டாம் நிலையில என்ன சத்தம்னு புரிஞ்சிக்கப்படுது, மூன்றாம் நிலையில விருப்பு வெறுப்பு கலந்து அனுபவிக்கப்படுது. அதுங்களுக்கு இடையில உள்ள ரெண்டு இடைவெளியும் கடந்துதான் இந்த மூன்றாவது நிலை அனுபவம் ஏற்படுது. இப்ப முதல் வினாடினே நாம சத்தத்தை கேட்கிறோம், அது நமக்குள்ள ஏற்பட்டுகிட்டு இருக்கப்பவே இந்த முதல் நிலையில் இருக்கிற புலன்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, புலன் வச்சு அது பாட்டு புதுசு புதுசா வினாடிக்கு வினாடி வந்துகிட்டு தான் இருக்குது. மூன்றாம் நிலைக்கு வந்த பிறகுதான் புலன்கள் திரும்ப திறந்துகிட்டு புதிய நிகழ்ச்சியில் ஈடுபடுறது கிடையாது. புலன் நிகழ்ச்சி பாட்டுக்கு பங்கு தடை இல்லாம நடந்துகிட்டு தான் இருக்குது. அதனால நம்மளோட புலன்கள் வந்து புதிய நிகழ்ச்சியில கவனம் செலுத்தி வந்துச்சுனாக்க, ஏற்கனவே புலன்களால் நுகரப்பட்டதெல்லாம் கருத்தாலையும் விருப்பு விருப்பாலையும் பாதிக்கப்படாம இருக்கும். இத வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம். ஏன்னா இந்த புலன் நுகர்ச்சிங்கிறது எப்பவுமே ஒரு முன்னோக்கிய நிலையா தான் இருக்குது, ஒரு புதியதை எதிர்கொள்ள நிலையா இருக்குது. அது புரிஞ்சு பெறத்துக்கும் விரும்புறதுக்கும் அதுக்கு பின்னாடி வர நிலையா தான் இருக்குது. இத வந்து நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த புலன் காட்சி வந்து முதல் நிலையிலிருந்து ரெண்டு இடைவெளியை தாண்டி அஞ்சாவது நிலையில திருப்பி காட்சியா மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். அது மாறி முதல் நிலையிலிருந்து அஞ்சாவது நிலைக்கு வர்றதுக்கு இடையிலேயே அது புலன் காட்சி பழையபடி புதுப்பிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். அதனால இந்த புலன் நுகர்ச்சிங்கிறது எப்பவுமே ஒரு முன்னோக்கிய நிலையா தான் இருக்குது, ஒரு புதியதை எதிர்கொள்ற நிலையா இருந்துட்டு இருக்குது. அது புரிஞ்சுக்கிறதும் அதை பத்தி அதை விரும்புறதும் அதுக்கு பின்னாடி வர நிலையா தான் இருக்கு. எப்பவுமே இந்த முன்னோக்கிய நிலையான இந்த புலன் நுகர்ச்சிக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. அது
போக போக அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அங்க விருப்பு வெறுப்புங்கிற ஆதிக்கமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுகிட்டு இருக்குது, எரிஞ்சு அது புகையா மாறுது. புகையா மாறின உடனே நெருப்பு அணைஞ்சிருது கிடையாது, அந்த நெருப்பு பாட்டு தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எரி எரி அது பாட்டு புகையா மாறிக்கிட்டே இருக்கு. நெருப்பு தான் புகையா மாறுதே தவிர நெருப்பு புகை கிடையாது. நெருப்பு வேற புகை வேற. புகைக்கு காரணமா நெருப்பு இருந்தாலும் நெருப்புக்கு உள்ளார புகை கிடையாது. அது மாதிரி இந்த முரண்பட்ட உணர்வுகளுக்கும் விருப்பு உறுப்புகளுக்கும் உறைவிடமான இந்த மூன்றாம் நிலையை தோற்றுவிக்கிறதுக்கான ஆதாரம் இந்த முதல் நிலையான புலன் காட்சி தான். புலன் காட்சியை அடித்தளமா வச்சுதான் இந்த மூன்றாம் நிலை காட்சியான திருப்பு காட்சி தோணுது. புலன் காட்சிய ஆதாரமா வச்சு இந்த திரிபு காட்சி ஏற்பட்டாலும் புலன் காட்சியில திரிபு கிடையாது. புலன் காட்சி வந்து திரிபு காட்சிய மாறிட்டதால புலன் காட்சி அப்படியே நின்று போயிடுறதும் இல்ல. நெருப்பு பாட்டு எப்படி தொடர்ந்து எரிஞ்சுகிட்டே இருக்குதோ, எப்படி புகையை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதோ, அது மாதிரி இந்த புலன் காட்சி பாட்டுக்கு அது வேற வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இப்ப நாம வந்து நெருப்போட இருந்தா புகையோட இல்ல, நம்ம புகையோட இருந்தா நெருப்போட இல்ல. அதாவது நம்ம புலன் காட்சியில தங்கிட்டோம் அப்படின்னாக்க திரிபு காட்சி கிடையாது. நாம திரிபு காட்சியில தங்கிட்டோம்னா புலன் காட்சியில இல்ல. இது எப்படி இருக்குன்னா, இப்ப அறிவு விழுற மாதிரி இப்ப வந்துகிட்டே இருக்க புலன் காட்சியிலேயே நாம அப்படியே நிலைப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த திரிபு காட்சியோட ஆதிக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. திரிபு காட்சிக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லாம எப்படி வாழ்றதுன்னு சொல்லி நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து ஆறாவது அறிவை பத்தி ஆராயப்படும். அதாவது இந்த புலன் காட்சி வந்து ரொம்ப ரொம்ப மென்மையானதா இருக்கு, அதே சமயத்தில் திரிபு காட்சி வந்து ரொம்ப முரட்டுத்தனமா இருக்குது. புலன் காட்சி கள்ளன் கபடமற்றதா இருக்கு, திரிபு காட்சி வந்து ரொம்ப சூது மிக்கதா இருக்கு. புலன் காட்சி சுதந்திரமானது, எதனையும் ஏற்றுக்கக்கூடியது. ஆனா அந்த திரிபு காட்சி வந்து ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, விருப்பு வெறுப்புக்கு ரொம்ப அடிமையானது. திரிபு காட்சி வந்து தனக்கு வேண்டியத முரட்டுத்தனமா கைப்பற்றக்கூடியது. அதனால அது தன்னோட விருப்பு வெறுப்பின் கீழே எல்லாத்தையும் ஆதிக்கம் செலுத்துது. புலன் காட்சியிலையும் அது ஆதிக்கம் பண்ணுது, தன்னோட விருப்பு வெறுப்ப புலன் பொழிவு மேல ஏத்தி ஏத்துது. அழகானதான் பார்க்கணும், இனிமையான இசையைதான் கேட்கணும், நல்ல சுவையான இதை மட்டும்தான் நீ சுவைக்கணும் அப்படின்னு நம்ம புலன் நிகழ்ச்சிய வந்து அது ரொம்ப நிர்பந்தம் பண்ணுது. இந்த புலன் காட்சி திரிபு காட்சியோட ஆதிக்கம் இல்லாத அந்த முதல் நிலையில வந்து அது சுதந்திரமா இயங்குது. இந்த புலன் காட்சியோட சுதந்திர தன்மைய திரிபு காட்சியோட முரட்டுத்தன்மை வந்து ஆதிக்கம் பண்ணி அதை பறிச்சுக்குது. இப்ப அதே மாதிரி இந்த திரிபு காட்சியோட முரட்டு தன்மைய புலன் காட்சியோட மென்மத்தன்மையால அரவணைச்சு புலன் காட்சியோட கட்டுப்பாட்டுல இந்த திரிபு காட்சிய கொண்டாட முடியுமா? அப்படி கொண்டாடுற பட்சத்துல திரிபு காட்சியும் தூய்மை அடைஞ்சே தீரும், மென்மைத்தன்மையும் அது அடைஞ்சே தீரும். ஆனா அப்படி திரிபு காட்சிய கட்டுப்படுத்துறது சாத்தியம் தானா? இப்ப நம்ம திரிபு காட்சினு என்னங்க திரிப்பு நல்லா பார்க்கணும். ஒரு பொருளை நம்மளோட விருப்பு வெறுப்புக்கு ஏத்த மாதிரி பாக்கிறோம், விரும்புற பொருள் விரும்பாத பொருள் வகைப்படுத்துறோம், விரும்புறது கிடைச்சா மகிழ்ச்சியும் அந்த பொருள் நம்மளை விட்டு போயிட்டா துன்பத்தையும் அடையிறோம். இப்படி நம்மளோட இன்ப துன்ப நிகழ்ச்சி தான் இந்த திருப்பு காட்சியா இருக்குது. இந்த இன்ப துன்ப அனுபவம் தான் நம்மளோட திருப்பு காட்சியாகவும் இருக்குது. இப்படி இன்ப துன்ப வடிவில் அனுபவமா இந்த திரிபு காட்சியா இருக்கிறத நம்ம எப்படி அறியறோம்? இந்த நிலைமையில வந்து நம்ம அறிதல்னா என்னங்கறத இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். அறிதல்னா என்ன? ஒரு பொருளை நம்ம எப்படி அறியறோம்? இப்ப பால்னா என்னங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த பாலை எப்படி நாம அறிஞ்சுக்கிறோம்? பாலை பாக்குறோம், பால் வெள்ளை கலர்ல இருக்குது நம்ம நல்லா கண்ணுக்கு தெரியுது, அது திரவமா இருக்குதுன்னு தெரியுது,
இப்ப நம்ம புலனால இத பாக்குறோம், அடுத்தப்புல பால சுவைச்சு பாக்குறோம். நம்ம புலனுணர்வு வந்து பாலோட சுவையெல்லாம் கெதிச்சுக்குது. இப்படி நாம பார்த்ததும் ருசிச்சதும் நம்ம உணர்வா ஆகுது, நம்மளுடைய அனுபவமா ஆகுது. இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்னையும் நம்ம உணர்வு மூலமா நல்லா அறிஞ்சுக்கிறோம், உணர்ந்து அறிஞ்சுக்கிறோம். பாலை பத்தி நம்ம எவ்வளவுதான் அடுத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டாலும், புத்தகம் புத்தகமா படிச்சோம்னாலும், அது நம்மளோட உணர்வா அனுபவமா ஆகாது. நேரடியா அனுபவிக்கிற உணர்வு தான் உண்மையான அறிதல் ஆகும். அதனால அறிதல்ங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டது. உணர்வால உணர்ந்து அறியறது தான் உண்மையான அறி. இப்ப நம்ம அறிதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு வந்து நம்ம இந்த திருப்பு காட்சியை பத்தி கொஞ்சம் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படியாவது வலிக்கு கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து திருப்பு காட்சியை பத்தியும் அந்த திருப்பு காட்சியை எப்படியாவது வலிக்கு கொண்டு வர முடியுமாங்கிறத பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த திருப்பு காட்சினா என்ன? நாம பாக்குற பொருளை வேண்டிய பொருள் வேண்டாத பொருள்னு நம்மோட விருப்பு வெறுப்பால வேறுபடுத்துறோம். விரும்பின பொருளை அடைஞ்சா இன்பமும், அதை இழந்துட்டா துன்பமும் அடையிறோம். இந்த இன்ப துன்ப நிகழ்ச்சி தான் திருப்பு காட்சியா இருக்குது. இப்ப இந்த இன்ப துன்ப அனுபவம் நமக்கு ஏற்படுதுங்கிறது உண்மைதானா, இல்லாட்டி கற்பனையா, ஒரு அனுமானமான கருத்தா, எல்லாம் கனவு போல ஒரு காட்சி தானா? இல்ல, நம்ம இன்ப துன்ப அனுபவம் ஒன்றும் பொய் கிடையாது. அது எல்லாமே நிதர்சனமா தான் ஏற்படுது. அது கற்பனை இல்ல. இன்பத்தையும் துன்பத்தையும் நம்ம நேரடியாக அனுபவிக்கணும், உணர்வும் செய்யணும். இன்பமும் பொய், துன்பமும் பொய், எல்லாமே மாயா அப்படின்னு யார் சொன்னாலும் நம்ம ஒன்றும் ஈஸியா நம்பப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம இன்ப துன்ப உணர்வுகளை நாமளே நேரடியா அனுபவிச்சு அறிஞ்சிருக்கோம். நம்ம இன்ப துன்பம், பயம், கோபம் எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமா அனுபவிச்சுக்கிட்டு வரோம். அதுக்கான காரணம் வேணா பொய்யாவோ மாயாவோ இருக்கலாம், ஆனா நம்ம அனுபவிக்கிறது பொய் கிடையாது, உண்மை. பயத்தால உடம்பு வடவடன்னு நடுங்கிறத பாக்குறோமே, கவலையால உடம்பு வந்து வெறுத்து ரொம்ப சமைக்கு சோபா கூட ஆயிடுது. நாம வெளிப்படையாக எல்லாத்தையும் பாக்குறோம், உணர்றோம். அதனால நம்ம அனுபவங்கள் எல்லாமே நிதர்சனமானது. அதையில நல்லா உணர்ந்து அறியறோம், உணர்ந்து அனுபவிக்கிறோம். இந்த உணர்வை பொறுத்த அளவுலதான் இந்த உண்மையோட முத்திரை வந்து குத்தப்படுது. நாம உணர்வதை தான் உண்மைன்னு சொல்றோம். உணர்வை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கணும். உணர்வது எது, உணரப்படுவது எது, எதை கொண்டு எதை உணர்றோம்? இப்ப மலரை வந்து கண்ணால பாக்குறோம், இசையை வந்து காதால கேட்கிறோம், வாசனையை வந்து நம்ம நாசியால உணர்றோம், சுவைய நாக்கால உணர்றோம், குளிர் வெப்பத்தை தோளால உணர்றோம். இப்படி அஞ்சு புலன்கள் மூலமா எல்லாத்தையுமே உணர்ந்து அறியிறோம். அது மாதிரி இப்ப நம்ம மனசுல ஏற்படுற இன்ப துன்பத்தை எந்த கருவியால உணர்றோம், எந்த பொறியால உணர்றோம், எந்த புலனால அறியறோம்? அதாவது இப்ப மனசுல அனுபவிக்கப்படுற இந்த இன்ப துன்ப உணர்வு எல்லாம், இந்த பயம், கவலை, ஆசை மாதிரி எல்லா உணர்வும் எந்த பொறி புலனால அறியப்படுது? அஞ்சு புலனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ளார அனுபவிச்சுட்டு இருக்க இந்த உணர்வை அறியறதுக்குன்னு ஏதாவது ஆறாவது புலன் இருக்குதா? அது என்னது? அது அந்த ஆறாவது புலன் என்ன? இதுக்கு சிலர் வந்து இதயம்னு சொல்றாங்க. நீ என்ன தேவைன்னு வச்சுக்க, ஆனா இப்படி ஒரு ஆறாவது புலன் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இத பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேத்திக்கு வந்து நம்ம எப்படி ஐம்புலங்களை பலதையும் உணர்றோமோ, அது மாதிரி இந்த மனசால அனுபவிக்கப்படுற இன்ப துன்ப உணர்வு, இந்த பயம், கவலை, ஆசை, இதை எல்லாத்தையும் உணர்றதுக்கு ஒரு ஆறாவது புலன் இருக்குது அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்தோம். இந்த ஆறாவது புலன் தான் நம்ம மனசுக்குள்ளாரியே அடிமனசா இருந்துகிட்டு மனசுல தோன்ற உணர்வை எல்லாம் உணர்ந்து அறியுது. இது ஒரு புலன் தான்.
இப்ப என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்ப இந்த திருப்பு காட்சியில தோன்ற அனுபவத்தை கூட நம்ம புலன் மூலத்தான் அறியறோம். அதாவது புலன் காட்சி மூலமா தான் அறியறோம். இப்படி புலன் காட்சி எல்லாத்தையுமே தனக்குள்ளார அடக்கிக்கிற அளவுக்கு பறந்து விரிச்சு கிடக்குது. சாதாரணமா புலன் காட்சிக்கு அடுத்தாப்புதான் வருத வந்துட்டு இருக்கிற இந்த மனக்காட்சினாலும் சரி, இல்ல அதுக்கும் அப்பால வர இந்த திருப்பு காட்சினாலும் சரி, அத்தனையுமே தனக்குள்ளார அடக்கிக்கிற மாதிரி இந்த புலன் காட்சி ரொம்ப விசாலமானதாகவும் ஏத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால நம்ம எதை அறிந்தாலும் இந்த புலன் காட்சி மூலமா தான் அறிந்தாகணும். புலன்காட்சிக்குள்ளார வராத எதுவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு கூட சொல்லிடலாம். எது எதெல்லாம் இருக்கிறத அறியறோமோ அது எல்லாமே புலன்காட்சி மூலம் தான் அறியறோம், அப்படிதான் அறியவும் முடியும். அதனால புலன்காட்சியே ஆரம்பமாகவும் முடிவாகவும் இருக்குது. இப்படி அருவி மாதிரி கொற்ற ஆறு மாதிரி ஓடுற இந்த புலன் காட்சியில எல்லாமே ஏற்றுக்கப்படுது, எல்லாமே புனிதமாக்கப்படுது. இப்ப இந்த திருப்பு காட்சியும் புலன் காட்சிக்குள்ளார அடங்கி போயிடுது. புலன் காட்சிக்குள்ளார அடங்கிய இந்த திருப்பு காட்சி தன்னோட பலத்தெல்லாம் இழந்து அதுவும் சாந்தி அடைஞ்சிருக்கு. அதனால எந்த உணர்வுலையுமே தப்பு கிடையாது, எந்த காட்சியிலையுமே தப்புங்கிறது கிடையாது. எதை வேணாலும் நீ எண்ணலாம், எதை வேணாலும் நீ உணரலாம், இன்பனாலும் சரிதான் துன்பனாலும் சரிதான். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, அது எல்லாமே இந்த முதல் நிலை காட்சியான புலன் காட்சிக்குள்ளார உட்படுத்தப்படணும். எது எது எப்படி எப்படி இருக்குதோ அதை அதை அப்படி எப்படியே உள்ளத உள்ளத மாதிரி சேர்த்தலோ நீக்குதலோ இல்லாம கண்ணாடி மாதிரி காட்டுறதுதான் இந்த புலன் காட்சி. புலன் காட்சியும் இதுதான், புனித காட்சியும் இதுதான். இப்படி புலன் காட்சி நடக்கிறப்ப உள்ளும் புறமும் ஒன்னாகுது, ஒரு சமநிலை ஏற்படுது, சாந்தி நிலவுது. அது மட்டுமா, இப்ப அங்க ஏற்படுற அதீத உணர்வு எல்லாத்தையுமே நீங்க தான் நேரடியா அனுபவிச்சு பார்க்கணும். ஆனா இது வந்து எந்த முயற்சினாலும் ஏற்படுற நிலை கிடையாது, அது இயற்கை நடைபெறணும், இயல்பா நடைபெறணும். ஏன்னா முயற்சி கூட திருப்பு காட்சியோட ஒரு ஆதிக்கம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால உள்ளத உள்ளது மாதிரி பார்த்து உள்ளது மாதிரி அறிஞ்சிக்கிற இந்த நிலை தான் அறிநிலை. இது வந்து எந்த முயற்சியாலையும் நடக்கிறது கிடையாது, அது இயல்பா நடக்க வேண்டியது. அது என்னவோ இனிமேதான் நடக்கணுங்கிறது கூட கிடையாது, இப்பவும் எப்பவும் அது எப்பவும் நம்மளுக்குள்ள இயங்கிக்கிட்டே தான் இருக்குது, அது நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை நம்ம அடையாளம் கண்டுகிட்டா மட்டும் போதும், அதை முயன்று சாதிக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குது. இந்த செய்தி எல்லாம் நம்ம நமக்குள்ள எடுத்து நாம தான் அதை விளங்கிக்கணும். மற்றவங்க சொல்ற விளக்கம் எல்லாம் பாதி அளவு தான் அதை நம்மளால ஏத்துக்க முடியுது, பாதி அளவு தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. மீதிய நமக்குள்ளார நாம தான் விளங்கிக்கணும். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்ப இந்த ஆழ்மன ரகசியத்தை பத்தி ஆராய்ந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆழ்மன ரகசியத்தோட உச்சகட்டமான அடி உணர்வு, அதாவது மெய்ப்பொருளை பத்தி நம்ம நெருங்கிட்டோம். நம்ம வந்து நம்மளோட அஞ்சு வகையான பொறிப்புலன் மூலமா உணர்றோம். கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். இப்படி அஞ்சு பொறிப்புலன் மூலமா உணர்றோம். நம்ம மன உணர்வை வந்து ஆறாவது புலன் வழியா உணர்ந்துகிட்டு வரோம். இப்படி அஞ்சு பொறிகள் இருப்பது போல இந்த அஞ்சு பொறிகள் மூலமா செயல்படுற மாதிரி அஞ்சு விதமான வெவ்வேறு உணர்வு இருக்குதா? அதாவது கண்ணு மூலம் காட்சி உணர்றதும் செவி மூலம் இசையை உணர்றதும் வெவ்வேறு உணர்வா? இப்படி அஞ்சு பொறிப்புலி புலன் மூலமா உணர்ற உணர்வு எல்லாமே ஒன்னுலிருந்து ஒண்ணு வேறுபட்டு இருக்குதா, இல்லாட்டி ஒரே உணர்வு தான் பொறிகளுக்கு ஏத்த மாதிரி அஞ்சு விதமா பிரிவுபட்டு தோணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்குள்ளார இருக்கிறது ஒரே ஒரு உணர்வு தான், அதுதான் ஐந்து புலனாவும் ஆறாவது புலனாவும் செயல்படுது. இந்த உணர்வானது
தன்னோட அடியாளத்துல ஒரு அசையாத தன்னுணர்வா இருக்குது, அதோட வெளிப்புறத்துல இதுவே புலன் உணர்வா இருக்குது. வெளிப்புறத்துல புலன் காட்சி மூலமா அசைவு ஏற்படுது. இந்த அசைவு எல்லாமே மேல்பரப்புல மட்டும்தான் நடக்குது. இந்த மேலோட்டமான உணர்வு எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, தோன்றி தோன்றி மறையுது. நாம பாக்குற பொருளுக்கு ஏத்த மாதிரி காட்சி உணர்வும், கேட்கிற ஓசைக்கு ஏத்த மாதிரி செவி உணர்வும் மாறிக்கிட்டே இருக்குது. நடைபெற நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட மன உணர்வும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனா இந்த அடி உணர்வுக்கு பாருங்க, அது அசையாம நிக்குது, மாறாம நிக்குது. இது ஒண்ணுதான் உண்மையானது, மற்றது எல்லாமே அது மேல ஏற்படுற ஒரு தற்காலிகமான ஒரு சலனம் தான். அது இந்த அடி உணர்வு வந்து அசைவற்றது, ரொம்ப ரொம்ப அமைதியானது, ரொம்ப அடர்த்தியானது, அளவிட முடியாதது. இது நமக்குள்ள ஒரு நடுநாயகமா இருக்குது, நம்மோட மையமா இருக்குது. இந்த அடி உணர்வு தான் சாஸ்வதமானது, நிரந்தரமானது. உடல் அழிந்தாலும் இது அழியறது கிடையாது. இது உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு ஆளுக்கு ஒரு அடி உணர்வா கிடையாது. இருப்பது ஒன்றே ஒன்றுதான், உங்களுக்குள்ளார இருக்கிறதும் எனக்குள்ளார இருக்கிறதும் ஒன்றே ஒன்றுதான். ஒன்று என்பதற்கு ஒன்று போல அப்படின்னு பொருள் கிடையாது. ஒன்று போலன்னு சொன்னா கூட அது ரெண்டை குறிக்குது. இங்க வந்து இரண்டுங்கிறதே கிடையாது, இருப்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த ஒரு அடி உணர்வு மட்டும்தான். நான் நீங்கிறது எல்லாமே புறக்காட்சி தான். நான் என்ன நான் கூறிக்கிறப்ப அது மெய்யாலுமே சுட்டி காட்டுறது இந்த அடி உணர்வு தான். நான் உங்களை நீங்க சொல்லிக்கிறப்ப நீங்க மெய்யாலுமே சுட்டி காட்டுறதும் இதே அடி உணர்வு தான். இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் சுட்டி காட்டுறப்ப அவங்க மெய்யாலுமே சுட்டி காட்டுறதுல இந்த அடி உணர்வு தான். இதை பத்தி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து இந்த அடி உணர்வை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதாவது நம்ம எல்லாத்துக்குள்ளாரு ஒரே அடி உணர்வு தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த அடி உணர்வு அனைவருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்றது கூட அனாவசியமானது. ஏன்னா பல அப்படின்னு இருந்தா தான் அதுக்கெல்லாம் பொதுன்னு ஒண்ணு இருக்க முடியும். பலங்கிறது எப்பவுமே ஒரு நிழல்கள் தான், ஒரு தோற்றம் தான், அது தோன்றும் மறையும். அதை ஆதாரமா வச்சுக்கிட்டு இந்த அடி உணர்வை விமர்சிக்கிறது வந்து ரொம்ப தவறானது. அது பொய்ய ஆதாரமா வச்சுக்கிட்டு உண்மையை அணுகிறது மாதிரி இருக்குது. உண்மையில இருப்பது ஒன்றே ஒன்று தான், இது அதுதான். இந்த அடி உணர்வு தான் மெய் உணர்வு, இதுதான் மெய்ப்பொருள்னு சொல்றதும். மெய்ப்பொருள் அனுபவத்துல வந்து நான் நீங்கிற பேதமே கிடையாது. இங்க நான்கிறது கூட கிடையாது. நான்ங்கிறது தன்னை இன்னொன்னு வந்து பிரிச்சு பார்க்கிற உணர்வு. இங்க வந்து அத்தகைய பிரிவினையே கிடையாது. இங்கு நான்கிறது நம்ம கருதாமலேயே நானா இருக்கிற ஒரு நிலை மட்டும்தான் இருக்குது. இங்க அகம் புறங்கிற பாகுபாடு கிடையாது. அது இதுங்கிற பிரிவினை கிடையாது. நல்லது கெட்டதுங்கிற வேறுபாடு கிடையாது. வேண்டியது வேண்டாததுங்கிற முரண்பாடு கிடையாது. இது அங்கிங்க நாதபடி எங்கேயுமே நிறைஞ்சிருக்குது. ஆனந்த அம்சமா இருக்குது, ஆழ்ந்த இறுக்கமான அமைதியா இருக்குது, அசைவற்ற இயக்கமா இருக்குது. நண்பர்களே, சற்றேறக்குறைய ஒரு மாதமா நீங்க தினசரி என் குரல் பதிவை கேட்டு என்னோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நாம இது கூட கேட்டு அறிந்த செய்தி எல்லாமே ஆன்மீகத்தை அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சி தேர்ந்தெடுத்து தந்த முட்டுக்களாகும். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பலரும் பல விதமா இந்த உலகத்துல பயிற்சி முயற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சிலர் வந்து கடும் தவங்கூட இருக்காங்க. சிலர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இமயமல காட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. ஆனா நாம அங்கெல்லாம் போகாமலேயே அழகா சிறுக சிறுக நம்ம வாழும் ஞானி ஸ்ரீ பகவத்தையா அவங்களோட ஆன்ம ஞான ரகசியங்கிற ஒப்பற்ற புஸ்தகத்தோட கருத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில நல்ல தெளிவு அடைஞ்சிட்டோம். இங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். நாம இதனால் வர மனதின் இயக்கத்தை
தொடர்ந்து ரெண்டு மாசமா கேட்டு புரிஞ்சுகிட்ட மாதிரி அப்பவும் சரி இல்ல இப்ப இந்த மிக முக்கியமான ஆன்ம ஞான ரகசியத்தை விஞ்ஞான பூர்வமா அலசி ஆராய்ஞ்சி புரிஞ்சுகிட்டப்பவும் சரி எந்த இடத்துலயும் நம்ம எந்த ஒரு மதத்தையும் இல்ல எந்த ஒரு கடவுளையும் நம்மளுக்கு தனக்கு கூப்பிடல. ஏன்னா அடிப்படையில வந்து நாம எல்லாருமே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த மதமோ கடவுளோ தேவையே இல்லை அப்படிங்கறதுலதான் நம்ம யாரையும் கூப்பிடல. இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா சுபிட்சமா வாழ்றதுக்கு நம்ம அடிமன ஆழ்மன அன்பு ஒன்னே போதுமானதா இருக்கு. இனி என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட நிலையில நம்ம வாழ்க்கையை செம்மைய அன்பா வாழ வேண்டியதுதான். நாம புரிஞ்சுக்கிட்டத நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியப்படுத்தி அவங்களையும் நல்லா தெளிய வைக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையா இருக்குது. செய்வீங்க தானே? நிச்சயமா செய்வீங்க. அந்த நம்பிக்கையோட நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா இந்த நூற்றாண்டின் தலைச்சிறந்த இடத்தை வகிக்கும் ஆன்மீக ஞானி. மதங்களை கடந்த இவரது சிந்தனை மனிதகுலம் முழுவதையும் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்கிறது. 40 ஆண்டுகால ஆன்மீக தேடலுக்கு பிறகுதான் இவர் தனது 58வது வயதில் விஞ்ஞானம் பெற்றார். ஞானம் பெற்ற இவர் அரை நொடியில் புரிந்து கொள்ள வேண்டிய இதற்காகவா 40 ஆண்டுகள் அரும்பாடுபட்டோம் என்று ஆச்சரியமுற்றார். சரியான அணுகுமுறை இல்லாவிட்டால் 40 என்ன, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஞானம் பெற முடியாது எனவும் தெரிந்து கொண்டார். தனது வெற்றி தோல்விகளால் பெற்ற பாடத்தை வகைப்படுத்தி இதுவரை எவருமே கூறாத புதிய அணுகுமுறையை ஆன்மீக உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஆன்மீக சாஸ்திரங்கள் விளக்குவதற்கு தடுமாறும் உண்மைகளை எல்லாம் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமைப்படுத்தி வழங்கி வருகிறார். இவரது இந்த அணுகுமுறையில் தியானங்களோ பயிற்சி முறைகளோ கிடையாது. இவரது சொற்பொழிவு மற்றும் கேள்வி பதில்கள் மூலம் எளிமையான புரிதல் மட்டுமே கொடுக்கப்படுகிறது. உங்களை நீங்களே புரிந்து கொள்ள தியானம் எதற்கு என கேட்கிறார். இவரது இந்த அணுகுமுறையால் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் ஞானம் பெற்றுள்ளார்கள். இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாகவும் இருப்பதால் ஆன்மீகத்தின் ஆரம்ப சாதகர்கள் முதல் உயர்ந்த படிநிலைகளை அடைந்தவர்கள் வரை அனைவருமே பயனடையலாம். தனி ஒருவர் ஞானம் பெறுவதையே இமாலய சாதனையாக கருதும் இந்த காலகட்டத்தில் இவரது அணுகுமுறையால் ஞான தெளிவு பெறுபவரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவரது இருப்பிடம் சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணத்திற்கு அருகில் உள்ள பெரிய கவுண்டாபுரம் பகுதியில் ஜருகுமலை அடிவாரத்தில் ரம்மியமான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு ஒவ்வொரு மாதமும் ஞான முகாம் நடைபெற்று வருகிறது. இதில் முன் அனுமதி பெற்று கலந்து கொள்பவர்களுக்கு தங்குமிடமும் உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. காலை மாலை இருவேளையும் ஐயாவுடன் நடைப்பயிற்சியிலும் தங்குபெறலாம். ஒதுக்கப்பட்ட நேரங்களில் தங்களது தனிப்பட்ட சந்தேகங்களையும் கூட ஐயாவுடன் கலந்துரையாடி தெளிவு பெறலாம். கலந்து கொள்ளும் அனைவரும் ஞான தெளிவு பெறுவதுடன் தங்களது பல நாள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் முன்னேறி வருகிறார்கள். இதுவரை ஆன்மீகமும் உலகியலும் இருவேறு பகுதிகளாக பிரித்தே வைக்கப்பட்டிருந்தன. இது சரியான அணுகுமுறை இல்லை. அவை இரண்டும் இணைந்த வாழ்வே ஒரு முழுமையான வாழ்வாகும். இவரது அணுகுமுறையில் மட்டுமே இது சாத்தியமாகிறது. எனவே இதில் பங்கு பெற்று அனைவரும் பயன்பெற அழைக்கின்றோம்.